نحمده ونصلي على رسوله الكريم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, தங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபா கடாச்சத்தால் அல்லாவை நினைவு கூறுவதற்காக, அல்லாவை நினைப்பதற்காக நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த நிலைப்பாட்டை நாம் பார்க்கின்ற பொழுது மனிதனுடைய உடல் கூறுகளில் ஏற்படுகின்ற நோய்கள், நொம்பலங்கள், காய்ச்சல், இது போன்று எத்தனையோ வியாதிகள் இருக்கிறது. அந்த வியாதியை போக்குவதற்காக ஒரு மருத்துவர்களிடத்திலே இன்று பெருவாரியான மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த வியாதி அதிகரிப்பதற்கு அடிப்படை காரணம் என்னவென்று பார்க்கிற பொழுது, முன்பொரு காலத்திலெல்லாம் நமது முன்னோர் வாழ்கின்ற பொழுது இந்த அளவுக்கு மருத்துவர்கள் வளரவில்லை, மருத்துக்கள் வளரவில்லை. ஏதோ ஒரு தலைவலி என்றால் ஒரு குப்பை மேட்டுக்கு செல்வார்கள், ஒரு செடி எடுப்பார்கள், ஒரு கொடி எடுப்பார்கள், ஏதோ ஒரு இலையை பறித்து தலையில் சேர்ப்பார்கள், சௌகரியமாகிவிடும். தானே ஒரு அமௌத்துள்ளார்கள் என சொல்வதைப் போல, உனக்கு பெரும் வசதி இருந்தால், அல்லாஹ் உனக்கு செல்வத்தை அதிகமாக கொடுத்திருந்தால் அதிகமாக செலவழித்து உன்னுடைய உயிரை தக்க வைத்துக்கொள், உடலை பாதுகாத்துக்கொள். அல்லாஹ் உனக்கு வசதியை தரவில்லை, பொருளாதாரம் இல்லை என்றால் ஏதோ வீட்டில் இருக்கின்ற ஒன்றை, இல்லை ஏதோ மரத்தை, ஒரு இலையை, சிலை, ஏதோ ஒன்றை பிழுங்கி அதற்கு ஒரு நிவாரணமாக தேடிவிட்டு அல்லாஹ் இடத்தில் கையேந்து அல்லாஹ் சௌகரியமாக்கி விடுவான் என்று மௌலானா தானிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர் சொல்கிறார்கள். எனவே அருமையானவர்கள், இக்காலகட்டத்தை பார்க்கிற பொழுது மருத்துவர்களிடத்திலும் வைத்தியங்களிடத்திலும் என்று கூட யூபிக்கு சில பேர் சென்று கொண்டு சர்க்கரை வியாதி நன்றாகி விடுகிறது என்று அங்கும் படையெடுத்து செல்கிறார்கள். இப்படி வியாதிகள் மனிதனுடைய உடலுக்கு நொம்பலம் நோவினை தருகின்ற பொழுது இந்த உயிரை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். உயிரை தக்க வைத்துக் கொள்வதற்கு உடலை பாதுகாக்க வேண்டும். உடலை பாதுகாப்பதற்கு அது எவ்வளவு தூரம், என்னிடத்தில் பணபலம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ, வசதி இருக்கிறதோ அந்த அளவுக்கு இன்னும் சற்று பெரிய வசதியாக இருந்தார். உதாரணமாக அமைச்சர்கள் எல்லாம் கூட சற்று சளி பிடித்தால் அமெரிக்கா சென்று விடுவார்கள் அந்த அளவு. ஆக எப்படி பார்த்தாலும் மருத்துவ ரீதியாக உடலை பாதுகாத்து உடலுக்குள் இருக்கின்ற உயிரை தக்க வைத்துக் கொள்வதற்காக பெரும் செலவுகளை செய்கிறோம், பெரும் முயற்சி செய்கிறோம். ஆனால் அப்படி தக்க வைத்து என்ன செய்ய போகிறோம்? அல்லாஹு தஆலா ஒருவருக்கு 100 வயதை தந்திருந்தாலும் கூட 50 வருடங்கள் தூங்கி விட்டுக்கிறோம், எஞ்சிருக்கிறோம். நாம் இதற்கு என்ன செய்ய போகிறோம்? அது நோக்கம் என்ன? மீண்டும் அதே சாப்பாடை சாப்பிடுவோம், கறி மீன் போன்றவற்றை சாப்பிடுவோம், வயிற்றை நிரப்புவோம், பின்னர் மழக்கூலில் கொண்டு போய் தள்ளிவிடுவோம். நம்முடைய இலக்கு என்ன, நோக்கம் என்ன, லட்சியம் என்ன? ஒவ்வொரு உறுப்பையும் அல்லாஹு தஆலா படைத்ததினுடைய அர்த்தம் தான் என்ன? அல்லது இந்த உறுப்புகளை நாம் கடையிலோ மற்ற இடத்திலோ வாங்கி கொண்டு வைத்துக் கொள்ள முடியுமா, பொருந்தி கொள்ள முடியுமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு உறுப்பு, ஒரு செவி, ஒரு பார்வை சரியில்லை என்றால் உடனே அது சம்பந்தப்பட்ட மருத்துவத்தை பார்த்து விடுகிறோம். ஆக நாம் இந்த இடத்திலே இப்படி ஒரு பெருந்திரளாக கூடி அமர்ந்து எதற்கு அமர்ந்திருக்கிறோம் என்றால், உடல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்காக அல்ல, நம்முடைய உடலை இயக்குகின்ற ஆன்மாவிற்காக, ஆன்மாவினுடைய அந்த நோய்களை போக்கிக் கொள்வதற்காக மருத்துவரிடத்திலே, ஏதோ ஓரளவு மருத்துவம் தெரிந்தவரிடத்திலே எப்படி நோயாளிகள் அமர்ந்திருப்பார்களோ அதுபோன்று இந்த இடத்திலே ஆன்மீக சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு எப்படி நிவர்த்தனம் பரிகாரம் செய்வது, எப்படி அந்த அந்த ஆன்மாவை பரிசுத்தப்படுத்துவது, சுத்திகரிப்பு செய்வது. உடம்பிலே
தானாக இயங்குகின்ற ஒரு உறுப்பு இருக்கிறது என்றால் அது இதயம்தான், கல்புதான் தானாக இயங்குகிறது. 24 மணி நேரமும் செடவில்லாமல் இயங்குகின்ற ஒன்று இருக்கிறது என்றால் இதயம்தான். எப்படி அந்த இதயம் தானாக இயங்குகிறதோ அதே போன்று அந்த இதயத்தில் விழுகின்ற எண்ணங்கள் இருக்கிறது, விஷயங்கள் இருக்கிறது, அவைகளும் தானாக விழுந்து கொண்டிருக்கும். ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு எண்ணம், ஏதோ ஒரு சிந்தனை, அந்த கல்வி வெறுமனே இருப்பதில்லை. நாம் விரும்பினாலும் சம்பந்தமில்லாத ஒன்று நினைவுக்கு வரும். ஆக அந்த இதயம் தானாக இயங்குகின்ற நிலைப்பாட்டை, ஒரு கட்டுப்பாட்டை மீறுகிற பொழுது, அந்த நரம்புகளில் ஏதோ ஒரு பகுதி பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது ஓடி ஓடி சென்று மருத்துவரை பார்க்கிறோம். நெஞ்சு வலிக்கிறது, ஏதோ ஒரு மாதிரியாக இருக்கிறது, உடம்பு வைக்கிறது என்று மருத்துவரிடத்தில் விரதம் செய்து விடுவோம். அதே அப்ப தகாத முறையிலே அந்த இதயம் செயல்படுகிறது. அதே போன்று தகாத எண்ணங்கள், தவறான எண்ணங்கள் மனசிலே ஊடுருவுகின்ற பொழுது இதற்கு என்ன பரிகாரம், என்ன செய்யலாம் என்று பதறிப்பு, அதற்கு ஒரு நிவாரணத்தை தேட வேண்டும் என யாரும் முயல்வதில்லை. அப்படி முயற்சியில் ஈடுபடுகின்றவர்களையும் கூட இவர்கள் பத்தாம் வசனிகள், ஏதோ ஒன்றை வயிற்று பொழப்புக்காக ஏதோ ஒன்றை செய்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், ஏதோ ஒன்றை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சிந்தனைகளில் சிலர்கள் மூலமாக இவர்களுக்கு போடப்படுகிறது. எனவே அல்லாஹு ஜல்ல ஷானுஹு என்ன சொல்லுகிறான், சுருக்கமாக சொல்லுகிறான், திக்ரு செய்வதில் தான் அந்த மனதிற்கு நிம்மதி இருக்கிறது. இது அல்லாஹ் கொடுக்கின்ற மருந்து. நீ உலகத்தை நினைத்தாலோ, வர்த்தகத்தை நினைத்தாலோ, பணத்தை நினைத்தாலோ, காசை நினைத்தாலோ, அரசியலில் பதவியை நினைத்தாலோ, எவற்றை நினைத்தாலோ, அவைகளெல்லாம் உனக்கு நிம்மதி தராது என்பது தானே அதனுடைய பொருள். வேறு அர்த்தத்தை சொல்ல முடியும். அதாவது திக்கிரில்லாய் தத்தமையினர் குழு. அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் யார், இந்த இதயத்தை செய்து இன்று வரை தானாக இயங்குபடி செய்திருக்கிறான். இதயத்தை செய்து எந்த இடத்தில் பொருத வேண்டும் என்று எந்த இடத்தில் முறையாக பொருந்திருக்கிறானோ அவன் சொல்கிறான். நான் காசு கொடுத்து வாங்கி வச்சுக்கிட்டதில்லை. அப்ப அல்லாஹ்வின் நினைவு என்னை நினைப்பதில் தான் உனக்கு நிம்மதி இருக்கிறது. நாமும் நினைத்து பார்த்தோம். மௌலானா ரூமி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்வதை போல, ஒரு நாட்டையே உனக்கு எழுதி கொடுத்தாலும் அடுத்த நாட்டை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் வரும். அந்த நாட்டை பிடித்தாலும் அதற்கு அடுத்த நாட்டை பிடிக்க வேண்டும். இப்படியாக அது பேரவாவினுடைய அடிப்படையே, பேரவாவினுடைய ஆசையிலே பேரவா கொண்டு அது பெரு எழுச்சி, அதாவது கடலை போட்டு பொங்கிக் கொண்டிருக்கிறது. சரி, அப்படியெல்லாம் செய்து எதை செய்ய போகிறோம், எதை சாதிக்க போகிறோம்? நம்முடைய பொருளாதாரம், ஒன்று வீட்டை கட்டலாம், ஒரு குச்சை கட்டிருப்பார், இன்று சற்று வசதி படைத்தவராக இருந்தால் மச்சு வீடாக கட்டியிருப்பார், ஒருவர் சாதாரணமான துணி அணிந்திருப்பார், இது பணம் இருந்தால் இன்னும் சற்று உயர்ந்த துணிகளை அணிவார், ஒரு சைக்கிளில் செல்வார், இல்லை ஒரு இவ்வளவுதான் செய்ய முடியுமே தவிர அந்த அதனுடைய எல்லோருடைய தேவைகளும் பூர்த்தியாகிறது. பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை அல்லாஹு தஆலா இந்த உலகுக்கு அனுப்பினான், தூக்கி எறிந்தான் என்றால் அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள்? ஒரே ஒரு பாவம் தான் செய்தார்கள். ஒரு ரெண்டு பாவம் கூட அவங்க செய்யல, ஒரே ஒரு பாவம். அந்த ஒரு பாவத்திற்காக வேண்டி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அழுக்குறைகள் எல்லாம் புழுங்கப்பட்டு சுவர்ணலோகத்திலே தன்னுடைய மனைவியோடு சுகமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக வாழ்ந்த அவர்களை ஒரு பாவத்திற்காக தூக்கி எறிந்தான். ஆனால் அந்த ஒரு பாவத்திற்கு அவர்கள் 200 வருடங்கள் அழுதிருக்கிறார்கள். ஒரு நாள், இரண்டு நாள், 200 வருடங்கள் அழுதார்கள். பாபா ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் 200 வருடங்கள் அழுதார்கள். ஆனால் நம்மையும் நினைத்து பாருங்கள், ஒரு நொடிக்கு எத்தனை பாவங்களை செய்கிறோம். ஒரு நொடிக்கு அவர் வயதிலே அவர்களுக்கு வழங்க வாய்த்து 1000 வருடங்கள் சொல்லப்படுகிறது. அவர் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வயதிலே ஒரே ஒரு தவற்றை செய்ததால் இந்த நிலை என்று சொன்னால்
ஒரு நொடிக்கு ஒரு நிமிடத்துக்கு ஒரு மணிக்கு ஒரு நாளைக்கு ஒரு வாய்ப்பு ஒரு நாள் எப்படி பார்த்தா 10, 20, 30 இப்படி சேர்ந்து கொண்டே நம்முடைய பாவங்கள் நம்ம அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் இப்படியாக நம்முடைய பாவங்கள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. இதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? இது ஒரு வியாதி. ஃபீ குலூபிஹிம் மரதுன் ஃபஸாதஹுமுல்லாஹ். அல்லாஹ் சொல்வதைப் போல அந்த கல்பிலே நோய் இருக்கிறது. நோய் என்றால் கல்பில் இருக்கின்ற மருத்துவ சம்பந்தப்பட்ட நோய் இல்லை, ஆன்மீக சம்பந்தப்பட்ட நோய் அந்த அகத்தை பீடித்திருக்கிறது, பிடித்திருக்கிறது. சைத்தானுடைய வஞ்சகமும் குரோதமும் விரோதமும் உங்கள் தேகத்திலே விளையாடுகிறது. அதை தடுப்பதற்கு என்ன வழி? என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? என்ன பண்ணலாம்? எவ்வளவெல்லாம் முயற்சி செய்திருக்கிறார்கள். அந்த கல்பு மட்டிலும் தெளிவாக இருக்கும் பட்சத்திலே ஒரு சிறிய விஷயத்தை வைத்து அல்லாஹு தஆலா ஒரு பெரிய மாறுதலை செய்து விடுவார். அதுக்கு பெரிய போய் அஞ்சலத்து பெரியதெல்லாம் ஓதி இதை பட்டம் வாங்கி ஆயிரக்கணக்கான கித்தாப்புகளையெல்லாம் புரட்டி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அது ஒரு ஹைர் செய்யலாம். அதே சமயத்தில் அல்லா நாடு பட்சத்தில் அல்லிபுல் மலக்கு இப்லீஸ் அலானத்துல்லாஹி அலைஹி மலக்குகளுக்கெல்லாம் அவன் பெரிய ஆசிரியராக பேராசிரியராக இருந்தான், தலைமையாக இருந்த அல்லிபுல் மலக்கூத் மலக்குகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவன் இப்படி சென்றா ஒரு சிறப்பு பெயர் இருக்கிறது அவனுக்கு. ஆனால் அவ்வளவு பெரியவனுக்கு அல்லாஹ்வினுடைய ஆற்றலும் சக்தியும் குதிரத்தும் வல்லமையும் கீர்த்தியும் புகழும் மாண்பும் மதிப்பும் அவனுக்கு தெரிந்திருந்தும் கூட அவனுக்கு நேர்வழி கிடைக்கவில்லை. அல்லாஹ் போன்று பொருதுகிறான். எனவே அருமையானவர்களே, இப்படி ஒரு சாதாரணமான எதையுமே நன்னோக்கோடு நம்முடைய அழுக்குகிறதுக்கான தேவையில்லாமல் ஒருத்தர் மீது போறாம, தேவையில்லாத ஒருத்தர் மீது குரோதம், அவர் எப்படி வளர்ச்சி அடைந்தார்? சாதாரணமாகத்தான் இருந்தார், எப்படி இந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி? இது தேவையான சிந்தனையா? இப்படியெல்லாம் ஒரு தேவை. அதே போன்று பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, அறிவியலிலும் அரசியலிலும் ஆன்மீகத்திலும் கூட இந்த பொறாமை குணம் இடத்துக்கு தக்கவாறு மேலெழும். அதுக்கு துணை போனவர்கள் அதை தொடர்ந்து சென்றவர்கள் வீணாய் தேவையில்லாத ஒரு அழுக்கு ஒரு அப்பழுக்கு அகத்தை ஒட்டி விடுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், என்னை கூப்பிடுங்கள் நான் பதில் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நம்ம கூப்பிடத்தானே செய்கிறோம், எங்க பதில் கொடுக்குறான்? யாரு காதல விழுகுது? அப்ப இப்படி இருக்கணும். உன்னதத்தோடு போதுலீன் அல்லாவை அவனையே அலையுங்கள், அல்லாவணையுங்கள். முஹ்லிஸீன தூய்மையானவர்களாக கலப்பட்ட நிலையிலே, கலப்ப நிலை என்ற காது சுத்தமாக இருக்க வேண்டும். காதை படைத்ததின் நோக்கம் வீணை மற்றவற்றை கேட்பதற்காக அல்ல, அதை செய்தவர்களுடைய நோக்கம் என்ன? கண்களை கொடுத்தது யார்? அல்லாஹ். அது கொடுத்ததின் நோக்கம் என்ன? நாவை கொடுத்தது அல்லாஹ். அது கொடுத்ததன் நோக்கம் என்ன? கைகளை கால்களை கரங்களை இன்ன பிற உறுப்புகளை வழங்கியது அல்லாஹ். அது கொடுத்தது நோக்கம் என்ன? அந்த நோக்கத்தை புரிந்து அவற்றை நாம் பயன்படுத்தவில்லை. ஆனால் அவன் நோக்கத்துக்கு முரணாக இருக்கின்ற எந்த உறுப்பை இவனது இதயத்தை கொடுத்து இன்று நினைப்பதுதான் நிம்மதி இருக்கிறது, என் சம்பந்தமாக கேட்பதில்தான் அந்த காதுக்கு ஒரு ஒளிமயம் இருக்கிறது, எனக்கு பொருத்தமான வரையில் அந்த பார்வை புலனை பயன்படுத்துவதால் தான் உங்களுக்கு சிறப்பு இருக்கிறது. எத்தனையோ சொல்ல மகிஷத்தல்லா, அல்லாஹ்வை மறக்கின்ற நிலைப்பாடு உங்களுக்கு வருகின்ற பொழுதுதான் நெருக்கடிகள் வருகிறது. தேவையில்லாத குரோதங்கள். ஒரு தெய்வத்திட்ட போய் நிற்கலாம், வரம் கேட்கலாம். என்ன கேட்கலாம் அப்படின்னு சொன்னா, எனக்கு வறுமை போகணுங்கிறான். அந்த தெய்வம் வந்து இந்த வந்து நிற்கிது, உனக்கு என்ன வேணும்? ஆனால் உனக்கு தர்றேன், ஆனால் உனக்கு கொடுக்கறத விட இரண்டு மடங்கு உன்னுடைய அடுத்த வீட்டுக்காரனுக்கு கொடுப்பேன். உனக்கு 10 லட்சம் ரூபா கொடுத்தா அடுத்த வீட்டுக்காரனுக்கு 20 லட்சம் ரூபா கொடுப்பேன். உனக்கு 50 லட்சம் ரூபா கொடுத்தா அடுத்த வீட்டுக்காரனுக்கு 1 கோடி ரூபா கொடுப்பேன். என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குற பொழுது அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், என்னை விட அவனுக்கு 2 மடங்கில் கிடைத்துற போல இருக்கு அப்படின்னு சொல்கிறான். எனக்கு ஒரு கண் போக வேண்டும்ங்கிறான். பொறாமை பண்ணும், ஒரு கண்ணு போனால் அவனுக்கு 2 கண்ணு போயிடும்,
அவருடைய மனோபாவங்கள். இன்னொருத்தன் இருந்தான், எதை போய் வேண்டினேன்னா தேவதை வந்துச்சு. அவன் எவ்வளவு பத்தாது கேட்டா என்ன வேணுங்கன்னா நான் வறுமையில் இருக்கிறேன். உடனே அது விரலை நீட்டி இந்த சேரில் விரலை நீட்டுச்சு. இவங்களை கதைகளாக இருந்தாலும் உனக்கு ஒரு கருத்து குகந்தது. மனிதன் இப்போ இதை விட மோசமாக இருக்கிறான். விரலை காட்டியது அவன் அமர்ந்திருக்கின்ற நாற்காலி தங்கமாக மாறியது. ரொம்ப அப்பொழுதும் சோகமாக இருந்தான். அடுத்து ஒரு சவத்தை காட்டியது, அதுவும் தங்கமாக மாறியது. அப்பொழுதும் சோகமாக இருந்தான். அடுத்து கட்டில் போக்குவரத்து ஒவ்வொன்றை காமிக்கிறவன் எல்லாம் தங்கமாக மாறியது. இருப்பினும் கூட அவனுடைய கவலை நீங்கவே இல்லை. ரொம்ப கவலையோடு இருந்தான். இப்போ என்ன இளவுடா நீ சொல்லி தொலை, ஏன் இப்படி இருக்கிற, நீ இப்போ சரித பூரா நான் ஆக்கிட்டு இருக்கேன், உனக்கு என்ன வேணும்? இல்லை, நீ அந்த விரலை பயன்படுத்தி தானே இத்தனை பொருள்களை தங்கமாக்கிறாய், அந்த விரல் எனக்கு வேண்டும் என்கிறான். அந்த தேவதை தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடிவிடுகிறோம். இதுபோன்று மனிதனுடைய ஆசைக்கு அளவே இல்லை. ஆனால் அது வரையறுத்து முறையாக சரியாக செயல்பட வேண்டும் என்றால் அல்லாஹ், அல்லாஹ்வை கல்வி நிறுத்துவதில் தான். அதைத்தான் சுருக்கமாக மௌலானா ரூமி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிற பொழுது, கல்பு என்பது அது ஒரு நரகம் என்று சொன்னார்கள். கல்வை நரகம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அருஷ் என்றல்லவா சொல்கிறார்கள், அல்லாஹ் அமர்கின்ற சிம்மாசனம் என்றல்லவா சொல்கிறார்கள். ஆனால் ரூமி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த நரகம் என்று சொல்கிறார்கள். முரண்பட்ட கருத்தாக இருக்கிறதை என்று பார்க்கிற பொழுது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிய நோக்கம் வேறு, இவர்கள் சொல்லுகின்ற நோக்கம் வேறு. நான் கூட முன்பெல்லாம் அடிக்கடி கூறியிருப்பேன், அந்த அதாவது உலக அளவில் நான் பார்க்கிற பொழுது யகூதிகள் நசரானிகள் எவ்வளவு பெரிய ஒரு நெருக்கமான கட்டத்தில் இருக்கிறோம். நமக்கு எப்படியெல்லாம் வலை விரிக்கப்படுகிறது, நம்முடைய ஒற்றுமையில் எப்படியெல்லாம் சிதைக்கப்படுகிறது, எப்படியெல்லாம் நாம் வேறுபடுத்தப்படுகிறோம். நாம பிரிவது வேறு, நம்மை பிரித்து ஆளுகின்றவர் சக்தி உடையவைகள் வேறு. அறிவாலும் குணத்தாலும் எல்லா வகையாலும் மார்க்க விஷயத்திலும் அனைத்து விஷயங்களிலுமே நாம் பிரித்தாளப்படுகிறோம், பிரிந்து கொண்டே இருக்கிறோம். இப்பொழுது பாருங்கள், கொள்கைக்கு மாறுபட்டவர்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முகப்பத்தை தன்மையை தரத்தை குறைத்து பேசுகின்றவர்கள் என்ன சொல்கிறார்கள், இறைவனுக்கு வடிவம் இருக்கிறது, உருவம் இருக்கிறது. நஊது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். எந்த நபிமார்களும் சொல்லவில்லை, 124,000 நபிமார்களும் சொல்லவில்லை. என்ன நடக்கிறது, 9 லூயி என்பவன் இருந்தான். சிலுவை போரிலே முஸ்லிம்கள் பல இடங்களிலே அவன் போர் செய்து வெற்றி அடைய முடியவில்லை. கடைசியில் அவன் மரண சாசனம் ஒன்று எழுதி வைத்தான். எழுதி வைத்து சுருக்கமாக என்ன சொன்னான், இஸ்லாமியரில் எந்த காலத்திலும் வெற்றி கொள்ள முடியாது. அவர்களை வெற்றி கொள்வதாக இருந்தால் முதலில் ஹுப்பு நபி, அதாவது அவர்கள் நபியாக ஏற்றுக்கின்ற அவருடைய அவர்களுக்கும் இவர்களுக்கு மத்தியில் பிளவை பிரிவை உண்டு பண்ண வேண்டும், தொடர்பை துண்டிக்க வேண்டும். அதேபோல் மார்க்க மேதைகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த அவர்களிடத்திலும் இந்த பொதுமக்களிடத்திலும் சில சட்ட திட்டங்கள் என்ற பெயராலே ஒரு துண்டிப்பை ஏற்படுத்த வேண்டும். அதேபோல் ஆன்மீகவாதிகள் என்று ஆழமாக இறைவனை ஆழ்ந்து ஆய்ந்திருந்து சிந்திக்கின்ற தன்மை தரக்கூடியவர்களை அவனுக்கும் இறைவனுக்கும் மத்தியில் பிளவை பிரிவை குழப்பத்தை உண்டு பண்ண வேண்டும். நான் சொல்லவில்லை, 9 லூயி சொல்லுகிறான். சிலுவை போர் நடத்தியவர்கள் ஏன் எப்படி செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய பைபிள், நியூ டெஸ்டமெண்ட், ஓல்ட் டெஸ்டமெண்ட், டென் கமாண்ட்மெண்ட்ஸ், இது போன்ற வேதங்கள் இருக்கிறது. அவைகள் தனித்தன்மை இழந்து விட்டது. மக்களுக்கு தகுந்தாற்போல் அடித்தும் திரித்தும் மாற்றியும் சொல்லி விட்டார்கள். ஆனால் குர்ஆன் ஷெரீஃபை எவராலும் மாற்ற முடியாது. ஏனென்றால் அது நேராக கல்விலே இறங்கியது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு குர்ஆன் எதிர் இறங்கியது, கல்லிலே இறங்கியது, பலகையிலே இறங்கியது. ஆனால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட இந்த திருவேதம் தான் கல்பிலே இறங்கியது. லவன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலில் லரைதுஹு காஷியம் முத்தசத்தியம் மின் ஹஷியத்தில்லாஹ். ஒரு மலையின் மீது இறக்கி வைத்தாலும் கூட அந்த மலை சுக்குநூறாகிவிடும்.
ஆனால் அப்படிப்பட்ட அந்த மலையின் மீது இறக்கி வைத்தாலும் சுக்கு நூறாகிவிடும் இல்லை மலையை விட கடின சித்தமாக இருக்கின்ற எந்த பொருளையும் வைத்தாலும் சுக்கு நூறாகிவிடும் என்று ஒரு நிலைப்பாடு இருக்கிற பொழுது ஒரு கையகலத்தில் இருக்கின்ற தசை துண்டு எப்படி தாங்கியது எப்படி தாங்க முடிந்தது எப்படி அது எப்படி ஏற்றுக்கொண்டது என்று பார்க்கிற பொழுது அது அல்லாஹ்வினுடைய அருஷ் அது குலூபில் முஃமினீன அருஷுல்லாஹ் கால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அருஷிலிருந்து வந்த ஒன்றை ஒரு அருஷு தான் தாங்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் திருமறை ஒருத்தர் ஒருத்தர் கட்டிப்பிடிச்சுக்கிட்டா வந்துருங்களேன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்கியத்துடன் தன்மை உடையவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஓதாதவர்கள் ஓதுங்கள் விக்கிரம் என்கின்ற பொழுது மாபியான காரி நான் ஓதியவன் இல்லை என்கிற பொழுது இருக கட்டி பிடிக்கிறார்கள் ஓதி விடுகிறார்கள் ஒருத்தர் கட்டி பிடித்த இது ஆன்மீகம் பிறக்கிறது அடிப்படை குர்ஆனுடைய அடிப்படை முதல் முதலாக அந்த குர்ஆன் இறங்கியது துவக்க நிலை எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்றால் ஹஸ்ரத் ஜபரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களும் ஹஸ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அதாவது குர்ஆனை கொண்டு வந்தவர்களும் குர்ஆனுக்கு உரியவர்களும் இறக்கி வைக்கப்பட்டவர்களும் ஒருவரை ஒருவர் முஹாக்கா செய்து கொள்கிறார்கள் அப்படி செய்து கொண்டதன் மூலமாக அவர்களது இதயத்தில் இருந்த இந்த திருமலை வசனங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதயத்திற்கு பாய்ந்து சென்றது இது ஆன்மீகமா இல்லையா மௌண்டிகமா அது ஆயத்து ஹதீஸ்கள் வேற ஏதாவது மாற்று கருத்து சொல்ல முடியுமா இவைகளெல்லாம் தெளிவான கருத்துக்கள் அவங்க என்ன கருத்து எடுத்துனாங்க அதே போன்று அவர்களுடைய கருத்துக்கள் சிந்தனைகள் எல்லாம் இளைஞர்களை திசை திருப்பி வீணாக்கி தாய் தந்திரிகளுக்கு மத்தியிலே பிளவு ஏற்படுத்துவது நட்பை கெடுப்பது எந்தெந்த இடத்தில் அவங்க ஒன்பதாம் நோய்களுடைய திட்டம் முடிவாக சொன்னார் எந்தெந்த இடத்தில் ஒற்றுமையை உறுதிப்படுத்தப்படுகிறதோ அந்தந்த இடங்களிலே பிளவுகளை ஏற்படுத்துங்கள் அப்பொழுதுதான் அவர்கள் வெல்ல முடியும் நமது வேதங்கள் தனித்தன்மை இழந்து விட்டது நமது வேதங்களால் அது பின்பற்றுகின்றவர்கள் குறைந்து கொண்டே வருவார்கள் ஆனால் குர்ஆன் தனித்தன்மை உடையதாக இருக்கிறது நீங்கள் அவர்கள் பாதையில் அவர்கள் வழிகளிலே சென்று நீங்கள் அவர்களை நீங்கள் குழப்புங்கள் குளறுபடி செய்யுங்கள் என்பது இவர்களால் செய்ததில்லை சரி அது நாம அவர்கள் யூதர்களோ நசராதர்களோ உள்வந்து செய்ய முடியாது அதற்காக பில்லியன் கணக்கில் மில்லியன் கணக்கிலே பழங்களை வாரி அழைத்து ஆலயங்களை இப்படி கைக்குலிகளாக சில கைக்குலிகளை பிடித்து உள்ளே உழவு விட்டு இப்பொழுது என்ன சொல்கிறான் இறைவனுக்கு வடிவம் இருக்கிறது உருவம் இருக்கிறது அவன் காஃபிராகிவிட்டான் அப்படி இறைவனுக்கு எப்பொழுது உருவம் இருக்கிறது என்று ஒரு கற்பித்து விட்டானோ அந்த உருவத்திற்கு இணையான இன்னொரு உருவத்தை கொண்டு வர முடியும் இணை வைத்து விட்டான் அல்லாஹ் அருவியானவன் உருவமற்றவன் என்றுதான் நாம் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை பகத்தான ஆற்றல் பெற்றவன் இப்படி அல்லாவை ஒருமைப்படுத்தி தானே விளங்கியிருக்கிறோம் இப்போ தௌஹீது தௌஹீது என்று சொல்லப்படுகிறதே தவிர இது இவன் சொன்ன கருத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஆரம்பிக்கப்பட்டதுதான் தௌஹீத் ஆனால் இந்த தௌஹீத் என்பது வணக்க வழிபாடுகளில் பல்வேறு வழிகளிலே இவர்கள் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக ஓர் இறை ஓர் முறை ஓர் நிறை என்று செல்ல வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்டதுதான் தௌஹீத் ஆனால் அதே தௌஹீதை சொல்லி இவன் ஒரு பிழையப்படுத்துகிறான் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் இப்படியாக பார்த்தோம் என்று சொன்னால் நாம் பல வகைகளிலே அரசியல் மூலமாகவும் ஆன்மீக ரீதியிலும் மார்க்க ரீதியிலும் சரியத்திலும் தரீக்கத்திலும் இப்படியாக பிளவுபட்டு போய் கிடக்கிறோம் ஒரு அழகான தரீக்கா ஈடுபாடு உள்ளவருடைய பண்பாடு எப்படி இருக்க வேண்டும் பிறரை புகழ்வதிலே அவர் சந்தோஷம் அடைய வேண்டும் பிறரை சந்தோஷமாக்கிக் கொள்ள வேண்டும் அஹமது கபீரி ரிஃபாயி கத்தசல்லாஹு சுர்ரவுல் அஜீஸ் அன்னவர்கள் ஒரு பெரிய தரீக்கா ஈடுபாடு உள்ளவர்கள் தான் நம்மை போன்று அதுவும் ஒரு பெரிய தரீக்கா ஹசரத் ஹாஜா மொஹினுதீன் சிஸ்தி கத்தசல்லாஹு சுர்ரவுல் அஜீஸ் அன்னவர்கள் பல்லாயிரக்கணக்கான தன்னுடைய சீடர்களோடு அந்த ராஜஸ்தான் பகுதியிலே மலையில் இருந்து கீழே இறங்கிற பொழுது பிருதிவிராஜனுடைய மந்திரவாதி இவைகளெல்லாம் வரலாறு சரித்திரம் கட்டி கதைகள் நடைபெற்ற சரித்திரங்கள்
அவர் என்ன செய்கிறார், ஏதோ ஒரு மந்திரவாதிகளை போல தெரிகிறது என்று ஹசரத் அவர்களையும் சீடர்களையும் விளங்கி இங்கிருந்து ஒரு சத்தம் கொடுக்கிறார், மந்திரவாதிகளை திரும்பி போங்கள், இல்லாவிட்டால் உங்களை எனது மந்திர சக்தியால் அழித்து விடுவேன் என்று அந்த மந்திரவாதி சொல்லுகிறான். அப்பொழுது ஹசரத் ஹாஜா மொயினுதீன் கத்தசல்லாஹு சிர்ரஹு அஜீஸ் என்பவர்கள் பின்னால் திரும்பி தன்னுடைய சீடர்கள் ஒருவரை பார்த்து அல் அமான் யா அஹமது கபீர் ரிஃபாயி என்று மூன்று முறை சொல்லுங்கள் என்றார்கள். சொல்லியவுடனே ஒரு பெரும் கத்தி ஒன்று பறந்து வந்து அந்த மந்திர கோணி வெட்டுகிறது. சரித்திரம் இது. அதற்கு பின்னால் அந்த மந்திரவாதிக்கு அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை கொடுத்து இஸ்லாமாகி மந்திர சக்தியை வைத்து அவரை வெல்ல முடியாது, அவரிடத்தில் இருப்பது ஆன்மீக சக்தி, இறைவனுடைய சக்தி, இறைவனுடைய ஆற்றல், அதை ஒன்று செய்ய முடியாது என்று இஸ்லாம் ஆனதோடு மட்டுமல்லாமல் அவருடைய இடத்தை ஹசரத் அவர்களுடைய அடங்குவதற்காக இடத்தையும் தார வாழ்த்து கொடுத்தார். இப்போ ஹசரத் அடங்கியிருக்குது, மந்திராவதி தான் அடங்கியிருக்காங்க. இஸ்லாம் எப்படி பரவியது, வெறுமனை சரியத்தை வெட்டுமென்று பதிவு செய்ய முடியாது. ஆன்மீக பலத்தினால் 90 லட்சம் பேர் இஸ்லாம் ஆக்கினார். அவங்க காலத்தில் வானத்தில் பறக்குகின்ற ரிஷிகள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட ரிஷிகளுக்கு மத்தியிலே இவரை அளப்பெரும் ஆற்றலை பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய அனுகிரகத்தை கொண்டு இஸ்லாத்தை வளர்த்தார்கள். இப்படித்தான் இஸ்லாம் வளர்ந்த முறை. எனவே அப்படிப்பட்ட ஹமூத் கவி ரிஃபாய் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், ஒருவருக்கு பையத்து முறிது கொடுப்பது என்று ஒருவர் வந்தால் எல்லோருக்கும் கொடுத்து விட மாட்டார்கள். அவரை குளித்து முழுகிவிட்டு அவர்களுக்கு முன்னால் வந்து அமர சொல்வார்கள். அமர்ந்ததற்கு பின்பு அல்லாஹ்வினுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னா என்ற 99 பேர்களையும் ஓதுவார்கள். ஓதுகின்ற பொழுது உங்களது அந்த ஆன்மாவிலே உயிரிலே ஏதாகில் ஒன்று எதிரொலித்ததா, அதாவது ரஹ்மான் என்று சொல்கிற பொழுதோ, ரஹீம் என்று சொல்கிற பொழுதோ, ஜப்பார் என்று சொல்கிற பொழுதோ, ஏதோ இந்த 99 திருநாமங்களையும் ஒன்று சொல்கிற பொழுது எந்த திருநாமமாவது அல்லாஹ்வினுடைய பெயராவது உங்களது ஆன்மாவிலே ஒரு குளிர்ச்சியை, ஒரு இருட்சியை, ஒரு அதிர்வை, ஒரு எதிரொலியை உண்டு பண்ணியதா என்று கேட்பார்கள். அப்படி கேட்டது ஆமாம் அப்படி என்று சொன்னால் எந்த இடத்தில் எந்த பெயரை சொல்கின்ற பொழுது என்று கேட்பார்கள். ஒரு பெயரை அல்லாஹ்வின் பெயரை சொன்னால் அதன்படி இந்த குணநல பண்பில் இவர் இருக்கிறார் என்று அதன்படி அவரை தர்பியத்து செய்வார்கள். ஆன்மீக பாதைக்கு சரியாக இருக்கிறார், அந்த பாதையில் நடப்பதற்கு சரியாக இருக்கிறார், அவருடைய ஆன்மா நோயற்றது, ஆன்மீக மற்ற சாத்தானுடைய தன்மையில் நோயற்றதாக இருக்கிறது, பயன்படுத்தலாம், பக்குவப்படுத்தலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு வந்து விடுவார்கள். அதே சமயத்திலே ஒன்றுமே பிரதிபலிக்கவில்லை என்று கூறினால் அல்லாஹ் உங்களை காப்பாற்ற வேண்டும், நீங்கள் பிறுதொருதலை வாருங்கள், அடுத்து ஒரு முறை வாருங்கள் பார்க்கலாம், அதற்குரிய பக்குவம் உங்களுக்கு இன்னும் வரவில்லை என்று அனுப்பிவிடுவார்களாம். அது ஒரு வித்தியாசமான ஒரு முறை. அவங்க நக்ஷபந்தியா தரீக்காவில் அவங்க எப்படி அப்படின்னு சொன்னால் வந்து, அவங்க நம்ம அவங்க தகுந்த தரீக்காவில் இருக்கிறது தான் நம்ம ஃபாசன் ஃபாசன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபாசன் ஃபாசன்னா என்னென்னா மூச்சை பாதுகாப்பது. உடம்பில் ரெண்டு மூச்சு ஃப்ரீயாக போய்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூச்சுக்கு என்ன வேலை சொல்ல முடியுமா? மூச்சை பாதுகாப்பது. மூச்சை பாதுகாப்பது என்றால் அந்த திக்கருடைய நிலையிலே மூச்சை விரயமாக்காமல் வீணாக்காமல் ஒரு மூச்சு உடலில் இருந்து வெளியே வருகிறது என்றால் அல்லாஹ்வினுடைய பெரும் அனுகிரகம். அது மூச்சு திணறல் எத்தனை பேர்களுக்கு ஏற்படுகிறது, அந்த மூச்சு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது, அதை புறப்பே செய்யும், தீயை பேசையும், தீய வழியில் பயன்படுத்தியும், எவற்றுக்கெல்லாம் ஆகாத போகாதவற்றுக்கெல்லாம் பயன்படுத்தியும், அதே போன்று பேச்சும் அதையும் விரயம் செய்கிறோம். ஒரு பேச்சை பேசினால் அது பயனத்தக்கதாக இருக்க வேண்டும், பலனதாக இருக்க வேண்டும் என்று எண்ணாமல் அதையும் முறை தவறி பயன்படுத்த பேசுகிறோம். இப்படியாக செய்த பொழுது அது அழிவுத்தன்மைக்கு கொண்டு சென்றுவிடும் என்று மூச்சை பாதுகாப்போடு ஒரு முறை இந்த திக்குருடைய புறகிலே அந்த மூச்சை இந்த திக்குருவோடு வெளியேற்குவது, உள்ளே இழுப்பது, இதுதான் வேறு எந்த முறையில் உள்ள அவங்களுடைய தயக்க அமைப்பு அது ஒரு விதமானது.
மௌலவி தரிகான்னு ஒன்று இருக்கு. மௌலவி தரிகான்னா மௌலான ரூபி ரஹமத்துல்லாஹ் அலைஹி அவர்களுடைய போக்கு. இப்படி நிறைய தரிகாக்கள் இருக்கிறது. ஆனால் நமது தரிகாக்களும் கூட பையத்துன்னு சொல்கிற பொழுது நக்சபந்தியா, சுகரபரந்தியா, சாபிரியா, காதிரியா, திஸ்தியா, இப்படி எல்லா தரிகாவினுடைய அடிப்படையில் தான் பையத்தை செய்யப்படுகிறது. ஆனால் ஒரு தரிகாவின்படியில் தான் அமல் செய்யப்படுகிறது. ஆனால் அதுக்காக முரண்பட்டவர்கள் அல்ல. எதற்கு சொல்கிறேன் என்றால், தரிகாவினுடைய அடிப்படையிலும் கூட பிளவுகள் ஏற்படுத்தவில்லை. ஒரே தரிகா, ஒரே ஷேக்கு, அவர்களுக்கு பல ஹலீஃபாக்கள், எத்தனை பிளவுகள். சோப்பு போடப்படுகின்ற, பயன்படுத்தப்படுகின்ற செலவு கட்டியே அழுக்காக இருந்தால் என்ன செய்வது? ஒரு பொறாமை குணங்கள் அவருக்கு தகுதி இருக்கிறதா? இவைகளெல்லாம் தேவையில்லாத ஒன்று. அந்த நக்ஷபந்தியா தரீக்காவினுடைய அமைப்பாக சொல்கிறாங்க, நான் எதிலிருந்து படிப்பினை பெற்றேன், இந்த அளவுக்கு அல்லாஹ் கொடுத்தாரா எனக்கு, இவர் இவர் யார்ட்டே ரொம்ப கொடுத்தான் என்றால், ஒரு சூதாடுகின்றான, சீட்டாடுகின்றான் அல்லவா சூதாட்டக்காரர்கள், அவர்களை பார்த்து நான் படிப்பினை பெற்றேன் என்றார்கள். அதிலிருந்து தான் நான் ஆன்மீகவாதியாக ஆனேன், அதிலிருந்து தான் ஷேகாக ஆனேன், அதுதான் எனக்கு படிப்பினையாக இருந்தது. எனங்க ஆயத்திற்கு அதிசிற்கு அது இருக்கிறதுக்கு இவ்வளவோ இருக்குது. ஆனால் இவர்களுடைய படிப்பினைகள் அந்த அளவுக்கு மனது தூய்மையாக இருந்ததன் காரணமாக சீட்டாடுகின்றவர்களை பார்த்து நான் சீர்திருந்தேன் என்றார்கள். அதற்கு காரணம் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு சீட்டாடுகின்ற ஒருவனை திருத்துவது என்பது சாதாரணமான ஒன்றல்ல, அதிலிருந்து அவன் மீட்ட முடியாது. அந்த அளவுக்கு எவ்வளவோ அவள் மனைவியை வைத்துக் கூட சீட்டாடி விடுவாள், பிள்ளை வைத்துக் கூட சீட்டாடி விடுவாள். அந்த அளவுக்கு லயித்து போய் அதிலே ரெண்டரை கலந்த நிலையிலே அவள் அதிலே அவள் வீணாக அழிஞ்சு போ, அவ்வளவுதான். அவர் ஒரு விரயமான ஒரு வீணான ஒன்றின் மீது அந்த அளவுக்கு அழுத்தமாக ஆணித்தரமாக நின்று அவன் வெற்றி கொள்கின்ற பொழுது நாம் ஏன் அல்லாஹ்விலே நிற்கக்கூடாது, ஏன் நல்ல விஷயத்தில் நிற்கக்கூடாது, ஏன் அல்லாஹ்வை நினைக்கின்ற விஷயத்தில் நிற்கக்கூடாது என்று நான் அப்படி திருந்தினேன் திரும்பினேன் என்பதாக ஒரு தரீக்காவினுடைய மாபெரிய செய்ய சொல்கிறார்கள். கெட்டதாக இருந்தாலும் அவர்கள் அதிலிருந்து பெறுவது நல்ல படிப்பினையே, தீய செயலாக இருந்தாலும் அதிலிருந்து படிப்பது நல்ல எண்ணமே நல்ல படிப்பினையே. நாமும் நல்லதாக இருந்தாலும் அது தீயது என்ன இருக்கிறது என்று பார்க்கிறோம், அதை பெரிதுபடுத்த பார்க்கிறோம், அதை விரிவாக்குகிறோம், அதனால் மக்களுடைய மன நம்முடைய கல்விகளை அசிங்கப்படுத்திக் கொள்கிறோம். அகமது கபீர் ரிஃபாய் இவர்களே, இவர்களுடைய மாமனார் ஷேக் மன்சூர் என்று பெரியார், பெரிய மகானவர்கள், அவர்களிடத்தில் இவர்கள் தருபியத்தானார்கள். ஷேக் மன்சூர் அவர்கள், அவர்களுடைய மனைவி தன்னுடைய மகனையும் வைத்து அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் ஹிலாபத்து கொடுப்பதாக இருந்தால் மகனுக்கு கொடுங்கள், மருமகருக்கு வேண்டாம், என்னுடைய பிள்ளைக்கு கொடுங்கள், சந்தோஷம் எல்லாம் சொல்கிறது தானே. இப்போ ஹசரத் அவர்கள் ஒரு பரீட்சை வைக்கிறார்கள். என்ன பரீட்சை? ஒரு அருவாளை கொடுத்து இந்த புற்பூண்டுகளை அறுத்துவாய் என்று இரண்டு பேர்களிடத்திலுமே கொடுக்கிறார்கள். மகன் அறுத்து வந்து விடுகிறார், மருகர் அறுத்து வரவில்லை, வெறுமனே அருவாளோடு வந்து நிற்கிறார். என்னப்பா என்று கேட்கின்ற பொழுது, நான் அது தஸ்மீ செய்கிறதை எப்படி அறுப்பது, அல்லாஹ்வுக்கல்லவா தஸ்பீஹ் செய்கிறது, தஸ்பீஹ் செய்கின்ற வற்றி எப்படி அறுப்பது, அதனால் வந்து விட்டேன் என்றார். சரி என்று மீன் பிடிப்பதற்காக அனுப்புகிறார்கள். ஏனென்றால் தன்னுடைய மனைவி இவருக்கு பரிந்துரை செய்கிறாரே, இவருக்கு ஹிலாபத்து கொடுக்கும்படி பணிக்கிறாரே, அவருக்கு அந்த தகுதி இருக்கிறதா என்பதை மனைவிக்கு காட்ட வேண்டும். மகனை முற்படுத்துகிறார், மருமகனை பிற்படுத்துகிறார், உண்மையில் அந்த தகுதி அவருக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை நிரூபிக்க வேண்டும், அதற்கு விளங்க வேண்டும் என்பதற்காக செய்கிறார்கள். மகன் மீன்களை ஏராளமாக பிடித்து வருகிறார், ஆனால் மீனை பிடிக்காமல் வெறுமனை வருகிறார். ஏன் கேட்கின்ற பொழுது, எல்லாம் தஸ்மீ செய்கிறது, எல்லாம் இறைவன் திக்ரி செய்கிறது. பெரியார் கூட கூறினார்கள், ஒரு மரம் வெட்டப்பட்டால் அது தஸ்மீக்கு மறக்கிற பொழுதுதான் வெட்டப்படுகிறது, ஒரு மீன் பிடிக்கப்பட்டால் அது தஸ்மியை மறக்கிற பொழுதுதான் பிடிக்கப்படுகிறது. ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது என்றால் திக்கரை மறக்கின்ற பொழுதுதான் அது சம்பாதம் ஏற்படுகிறது. உலகத்தில் இருக்கின்ற எத்தனையோ செயல்பாடுகள், காற்று, சூரிய, சந்திரன், எல்லாம் அனைத்துமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தஸ்மியில் இருக்கிறது. ஒன்று ரஹீம் என்று சொல்லிக் கொண்டே இருக்கும்,
ஒரு ரஹமான் என்று சொல்லிக்கொண்டே இருக்கும் காற்றுகிறது ரஹமானை சொல்கிறது. அது திக்கிறால் நமக்கு அது அமைகிறது. ரஹீம் என்பது அது மலை கார் மேகம் சொல்கிறது. கடல் ஒரு திக்கரை செய்கிறது, திடல் ஒரு திக்கரை செய்கிறது, தாவர இனங்கள் ஒரு திக்கரை செய்கிறது, கல் ஒரு தஸ்மியை செய்கிறது. ஆக ஒட்டுமொத்தமாக தஸ்மிக்கு செய்யாத எதுவுமே இல்லை என்று அல்லாஹ்வும் திருமறையில் சொல்லுகிறார், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சொல்லுகிறார்கள். ஆனால் அதை உண்ணுகின்ற பயன்பெறுகின்ற மனிதன் தான் திக்ரு செய்யவில்லை. எவனுக்காக இவைகளெல்லாம் படைக்கப்பட்டதோ அவைகளெல்லாம் திக்ரு செய்கிறது. ஆனால் இவன் அவற்றை எல்லாம் அனுபவித்து விட்டு எந்த நன்றியும் செய்வதில்லை. நன்றி செய்வதோடு மட்டுமல்லாமல் மீண்டும் இவனை அழுத்து அல்லாவை மறந்து விடுகிறான். அல்லாவுக்கும் இவனுக்கும் இவனுக்கு மத்தியில் நீண்ட ஒரு இடைவெளி தூரத்தை உண்டு பண்ணி விடுகிறார். இதுக்கு நோக்கமே அல்லாவை நெருங்குவதுதான், அல்லாவை நெருக்கத்தில் கொண்டு வருவதுதான், அதுதான் திக்ருடைய நோக்கமே. எனவே அருமையானவர்களே, இப்படி நாம் ஒவ்வொன்றாக சென்று நல்லோர்கள் நாதாக்களுடைய வரலாற்று இதையை பார்க்கிற பொழுது எத்தனையோ ஏராளமான படிப்பினைகள் இருக்கிறது. நம்முடைய ஆன்மா நோய் விட்டிருக்கிறது. அந்த நோயை சுத்திகரிப்பு செய்ய வேண்டும் என்றால் அது மீண்டும் நோயாக்கி சற்று உதாரணமாக ஒரு சாரால் திருத்துகிறோம் திருத்துகிறோம் என்று சொல்கிறார்கள். திருத்துகிறோம் என்று சொல்கின்ற பொழுது பரவாயில்லை, பின்னர் திருத்துகிறோம் என்று அவர்களே மாறுகிற பொழுது அதிலே பெருமை கர்வம் அகந்தை மமதை இவைகளெல்லாம் சைத்தான் அதனை செலுத்துகிறான். முன்னேற்ற பாதைகளுக்கு இவைகளை ஒரு தடையாக உண்டு பண்ணுகிறான். இல்லை என்றால் கல்பு தூய்மையாகும், கல்பு பிரகாசமாகும். ஆக உடலினுடைய நோய்களையும் நொம்பளங்களையும் அதைத்தான் நாம் பெரிதாக கடிக்கின்றோம் தவிர ஆன்மீகத்தில் ஏற்படுகின்ற பலகீனங்களையும் அந்த ஆன்மீகத்தை அரசோச்சுகின்ற தீய சக்திகளையும் அவற்றிலிருந்து விடுதலையாவது எப்படி என்கின்ற முறை நெறிகளை கற்றுத்தருவதுதான் தனிக்கா. அதற்குள் எனக்கு இவ்வளவு பீர்பாகில், இவ்வளவு கூட்டங்கள் எப்படி சேர்ப்பது கொள்வது, ஒரு அரசியல்வாதியை போன்று இப்படியெல்லாம் களத்தில் குதிப்பது அது ஒரு சைத்தானுடைய செயலாகும், இன்னும் பரிபூர்ணமாகவில்லை என்பதுதான் பொருள். உன்னை கொண்டு ஒருவனுக்கு அல்லாஹ் நெருவில் கொடுப்பதாக இருந்தால் அது யாரை வைத்தும் கொடுக்கலாம். தேவபந்தில் ஒரு பெரியார் அவர்கள் பிரசரந்தவர்கள் மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி நடத்தி கொண்டிருக்கிற பொழுது ஒரு வாசகத்திற்கு இவர்களுக்கு அர்த்தம் விளங்கவில்லை, பொருள் விளங்கவில்லை. யோசனை செய்து கொண்டே இருந்தார்கள். பின்னர் இவர்களுக்கு நினைவுக்கு வந்துவிட்டது, பாடத்தை நடத்தி முடித்து விடுகிறார்கள். எப்பொழுதும் ஒரு பெரியவர் ஹசரத் அவர்கள் அந்த பள்ளிக்கு வருகிற பொழுது ஹசரத் அவர்களை பார்க்க வருவார். இவர்கள் பார்க்க வந்தவுடன் உடனே எழுந்து நின்று ஹசரத் அவர்கள் அந்த உள்ளூர் ஒரு சாதாரண ஜமாத்தை சேர்ந்தவர் கட்டிப்பிடித்து மௌனாக்க செய்து ரொம்ப பெரிய மரியாதை செய்வார்கள். அப்பொழுது மக்கள் கேட்டார்கள், என்ன இப்படி ஒரு சாதாரணமான மனுஷன் இவருக்கு போய் ஹசரத் நீங்க எவ்வளவு பெரியவங்க, எழுந்திரிச்சு நின்று மரியாதை செய்தவரை கட்டிப்பிடிச்சு புத்தம் இருக்கலாம். பகுதியும் தனி. மௌலானா ரூமி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்வதை போன்று தண்ணீரும் சிறர்களை தேடுகிறது, தண்ணீரையும் சிறர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதுபோன்று முரீதுகள் என்பவர்கள் சைர்களை தேடி அலைந்தார்கள். ஆன்மீக தாகம் அது, ஆன்மீகத்தினுடைய ஆசை அது. எப்படி உடல் ரீதியான ஒரு குறிப்பிட்ட ஒரு தூரம் வரை ஒரு 50-60 வர்ற பொழுது இந்த உலக நட்பு பிள்ளைகட்டுகளின் பாசம் பேரம்பேத்திகளின் பாசம் இவைகளாக வளர்ந்து கொண்டே இருக்கும். சரி, இவர்களை விட்டு நீங்க போகிறோம், படுக்கையாகிவிட்டோம், மருத்துவர் நேரம் சொல்லிவிட்டார் என்கிற பொழுது ஒன்று பதட்ட நிலை ஏற்படும். ஆஹா, உலகத்தை அனுபவிக்க முடியாதா, இவ்வளவு வசதி வாய்ப்பில் இருக்கிறதே, இவ்வளவு சொத்து சுகங்களை சேர்த்தோமே, இப்படியெல்லாம் சம்பாதித்தோம், இதை அனுபவிக்க முடியாமல் விட்டு விட்டு செல்கிறோமே என்று ஒரு பதட்ட நிலை. தப்பிப்பதற்கு வழி இருக்கு, இப்படியெல்லாம் நிலவரும். ஆனால் இந்த ஆன்மா ஒரு பக்குவம் அடைஞ்சிருச்சு, பரிசுத்தம் அடைந்து விட்டால் எப்பொழுது இந்த ரூகை கொடுத்தா இந்த ரூகுக்கே இந்த எண்ணம் வந்துடும், எப்போ அல்லாவை பார்க்கறது, இந்த ரூஹுக்கு சொந்தக்காரன் அவன் தானே, உடம்பு ஒரு சட்டையை போன்று ரூஹுக்கு சொந்தக்காரன் அல்லா தானே, எப்போ அல்லாவை பார்க்கறது, எப்போ அல்லாவை சந்திக்கிறது என்று நமது பெற்றோர்கள் மீது வைத்திருக்கின்ற பாசத்தை விட அல்லாவினுடைய அன்பு பாசம் அதிகரித்து கொண்டே சென்று விடும்.
அவர்கள் அப்படியே மறைந்தாலும் கூட மரணமானாலும் கூட முகத்திலே ஒரு பிரகாசத்தை அல்லாஹ் உண்டு பண்ணிவிடுகிறார். ஒரு நூறாணியத்து உண்டாகிவிடும், ஒரு செழிப்பு போது. ஏனென்றால் அந்த உயிரை கைப்பற்ற வருகின்ற இஸ்ரானி அலிஸ்லாத்து அவர்கள் அவள் அழகான தோற்றம் அளித்து அவன் மனம் அதிர்வடையாமல் அவன் மனம் அதிர்ச்சி கொள்ளாமல் சந்தோஷமாக அந்த ஆன்மா வெளியாகிறது. அதே சமயத்திலே தவறுகளை செய்தவர்களின் ஆன்மாக்களை கைப்பற்றுகிற பொழுது கொடூரமான முகவிதானத்தை காட்டுகிறார்கள். அந்த அதிர்ச்சியிலேயே இவர்கள் வீழ்ந்து விடுகிறார்கள். முகம் அதிர்ந்து அதிர்ச்சி நிலையை முழு அகன்றாக பார்க்கின்ற பொழுது சில மையத்துக்கு அப்படிதான் இருக்கும் சொல்கிறான். ஆக இது எப்படி இருந்தாலும் அருமையானவர்களே, அல்லாஹ் சொல்வதை போன்று எவற்றிலே நிம்மதி இருக்கிறதோ, எவற்றிலே ஆன்மாவை பரிசுத்தப்படுத்துகின்ற தன்மை இருக்கிறதோ, எவைகளிலே நறுக்குண்டங்கள் உண்டாவதற்கொண்டான வழிமுறைகள் இருக்கிறதோ, அவற்றின் பக்கம் நோக்கி சென்று மனிதனாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் விரும்புகின்ற வகையிலே அவர் கொடுத்த உறுப்புகளை அல்லாஹ் விரும்புகின்ற வகையிலே பயன்படுத்துவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு பொருத்தமில்லாத விஷயத்திலே அவன் கொடுத்த அவயவங்களை பயன்படுத்த கூடாது 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 கூடுவது மாபெரிய குற்றம். அப்பொழுது அதனுடைய தனித்தன்மைகளை நாம் பார்க்க முடியாது. காற்று இருக்கிறது, தொலைபேசி எந்த தொலைக்காட்சி பார்க்குறோம், சில நியூஸ்களை பார்க்குறோம் சொன்னால் வந்து காற்றை ஒன்றும் தெரிகிறது. அதற்குரிய சாதனம், அதற்குரிய அமைப்புகளை வைத்து பார்க்கிற பொழுது அது எந்தெந்த சேனல் என்பதை முறையாக அது காட்டி கொடுக்கிறது. அதே போன்று நாம் வெறுமனே இருக்கிறோம், எதை வந்து செவிப்பறையில் விழுகின்ற வருகின்ற போகின்ற வட்டி வைத்து வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோம். முறையாக இன்னதுதான் விழ வேண்டும், இன்னதுதான் கல்புக்குள் வர வேண்டும், இன்னதுதான் செய்ய வேண்டும் என்று ஒரு 10 நாள் ஒரு 11 நாள் முயற்சி பண்ணி பாருங்கள். அதனுடைய தனித்தன்மை நிச்சயமாக நமக்கு நன்றாகவே தெரியும். ஒரு சீக்காளி ஒரு இனிப்பை சாப்பிட்டாலும் கூட ஒரு காய்ச்ச தலைக்கேறியவர்களுக்கு கசப்பாகத்தான் தெரியும். என்னங்க கசக்குதுங்க, எந்த ருசியும் நாம் தெரியாது. அதே சமயத்தில் நன்றாக இருக்கின்றவருக்கு தெரியும். அது போன்று சுபஹானல்லாஹ் என்று சொன்னால் அதற்கு ஒரு சுவை இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அதற்கு ஒரு சுவை இருக்கிறது. வலா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ் அலியுல் என்றால் அதற்கு ஒரு சுவை இருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு சுவை இருக்கிறது. அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு சுவை இருப்பதனால்தான் ஒவ்வொரு தாவர இனமும் அந்தந்த தஸ்மீகளை செய்கிறது. அதனால் அது நமக்கு சுவையை தருகிறது. ஒரு நஞ்சு செடியும் ஒரு அந்த நஞ்சிலிருந்து பரிகாரம் தேடுகின்ற மற்றொரு நோய் நிவாரண செடியும் ஒரே இடத்தில் வளர்கிறது, ஒரு ஜாம் அல்லது அராடி. ஆனால் இதற்கு நஞ்சுத்தன்மை இருக்கிறது, தின்னால் செத்து விடுவோம். அது தின்னால் அந்த மருந்துக்கு ஒரு பரிகாரம் பிழைத்துக் கொள்வோம். மண்ணு ஒன்றாகத்தான் இருக்கிறது, ஒரே மண்ணு ஒரே தண்ணி. இதுக்கே இவ்வளவு பெரிய வித்தியாசம். எதனால் அது ஓதுகின்ற அது செவிக்கின்ற தஸ்மீகினால் ஒன்றோடு ஒன்று கலப்பதில்லை. எப்படி நான் சொல்வதை போன்று இரண்டு கடல்கள் மறந்தல் பகதேன் எழுத்துக்கையான் பைனகுமா பரிசுகுல்லா இம்புகையான் உப்பு கடலும் நல்ல கடலும் ரெண்டரை கலந்த நிலையிலே ஒரு சிறிய கூடுதான் இருக்கிறது, ஒன்றோடு ஒன்று கலப்பதில்லையோ, நல்ல தண்ணி நல்ல தண்ணீராக இருக்கிறதோ, உப்பு தண்ணி உப்பு தண்ணீராக இருக்கிறதோ, பார்க்கின்ற பொழுது ஒரே கடலாக இருக்கிறதோ, ஆனால் தன்மைகள் மாறாமல் தனித்தனியாக இருக்கிறதோ, அதே போல ரப்புல் ஆலமீன் மண்ணிலும் அப்படி வைத்திருக்கிறான். விடுகின்ற தண்ணீரும் ஒன்றுதான், இடம் விளைகின்ற மண்ணும் ஒன்றுதான். அவை தஸ்மீ செய்கிறது. ஆனால் ஓதுகின்ற தஸ்மீக்கு ஒரு குணபாடு ஒரு சக்தி உள்ளதாக இருக்கிறதால் ஒன்று ஒன்றோடு கலப்பதில்லை. அதே போன்று கோடிக்கணக்கான தாரக நட்சத்திரங்கள் இருக்கிறது, எத்தனை 1000 கோடி எத்தனையோ கோடிக்கணக்கான வருடங்கள் சொல்கிறார்கள். ஒன்று ஒன்றோடு உராசுகிறதா, ஒன்று ஒன்றோடு மோதுகிறதா, அவை மிக ஒவ்வொரு தஸ்மிகள் இருக்கிறது. அதான் ஒன்று ஒன்றோடு மோதுவதில்லை, இல்லாவிட்டால் ஒன்று ஒன்று சிராய்ந்தால் லேசாக உரசினால் போது உலகமே அழிந்து விடும். ஒரு நட்சத்திரத்தினுடைய விஸ்தீர்ணம் வசிக்கின்ற பூமியை விட பன்மடங்கு பெரிது, உரசுவதில்லையே. அல்லாவின் கட்டுப்பாடு. அதே சமயத்தில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தஸ்மீக செய்கிறது. தஸ்மீக் என்பது சாதாரணமான ஒன்று இல்லை. அதனால்தான் சொல்லப்படுகிறது, இந்த தஸ்மீக செய்கின்ற பொழுது ஆன்மாவுக்கு பலம் ஏற்படுகிறது. தீய சக்திகள் உங்கள் ஆன்மாவுக்குள் பிரவேசிக்காது. ஆன்மாவுக்கு மட்டுமல்ல உடலிலும் பிரவேசிக்காது. அந்த உடல் உயிரும் அல்லாவுக்கு பொருத்தமான நிலையிலே வளர்வதற்குண்டான வழிவகை செய்து விடுகிறது. அதான் தான் அல்லாவே சொல்லுகிறான், சப்பகல் இல்ல ஒரு தஸ்மீ செய்யலாகாத ஒன்றை சொல்லுங்கள் பார்க்கலாம் என்கிறார். உன்னை தவிர
மனிதனை தவிர எத்தனை ஆகிற நபிமார்கள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அதிர்ந்து போயிருக்கிறது. உனது உயிரும் கூட அவன் கையில் தான் இருக்கிறது. இத்தனை அதிசுகளும் இத்தனை ஆயத்துகளும் எத்தனையோ அன்றாட வாழ்க்கையில் பார்க்கின்ற சம்பவங்களும் கல்வி அசைக்கவில்லையே, கல்வி ஒரு நிலைப்படுத்தவில்லையே. ஏதோ தேவையில்லாமல் அந்த புறம் பேசுகின்றவர்களுடைய சந்தோஷங்கள் பார்த்தீர்கள். ஆனால் ஏதோ பேச்சில் இருக்கிறது, எழுத்தில் இருக்கிறது, வார்த்தையில் இருக்கிறது, செயல்பாட்டில் இல்லையே, நடைமுறையில் இல்லையே, பழக்க வழக்கங்கள் இல்லையே. ஒருவருக்கொரு குறை நிறைகளை சொல்லிக்கொண்டு தான் இருக்கின்றோம். ஒருவர் ஒரு புத்தகத்தை எழுதி வருகிறார், பொறாமை என்ற ஒரு புத்தகம். அவர் ஒரு அறிஞர். இன்னொரு எழுதி வருகிறார், பொறுமை என்ற ஒரு புத்தகத்தை எழுதி வருகிறார். இரண்டு பேர்களுமே பள்ளி வாசலில் புத்தகத்தை விற்பனைக்காக வந்துவிட்டார்கள். இந்த பொறாமை புத்தகம் எழுதியவர் முன்னமே வந்துவிட்டார், பொறுமையின் புத்தகம் எழுதி இரண்டாவது வந்துவிட்டார். ஒருவர் ஒருவர் முறைத்து பார்த்துக் கொள்கிறார்கள். இவன் வந்து தொடர்ந்து விட்டானே, சரியே நமது புத்தகம் எப்படி விற்கும் என்று பொறாமைப்படுகிறார். அவர் இவர் முறைத்து பார்த்ததை பார்த்து அவர் இவன் வந்து விட்டான், இவன் சனியன் வருவான் என்று தெரியாதே வந்து விட்டானே என்று அவர் பொறுமை இழந்து போய் அவர் கூர்ந்து கவனிக்கிறார். இப்படியாக மாறி மாறி இரண்டு பேரும் பார்த்து கொண்டதிலே ஒரு சண்டையே வந்து விடுகிறது. மக்கள் கேட்கிறார்கள், என்ன நடந்தது, ஏன் இப்படி, நீங்கள் யார், நீங்கள் யார், நான் இன்ன ஊரைச் சேர்ந்தவர், நான் இந்த புத்தகம் எழுதியிருக்கிறேன், நீங்கள் யார், நான் இன்ன ஊரைச் சேர்ந்தவன், இந்த புத்தகம் எழுதியிருக்கிறேன், நீங்கள் என்ன எழுதியிருக்கிறீர்கள் பொறுமையை பற்றி, நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள் பொறாமை பற்றி. உங்களிடத்தில் இந்த புத்தகத்தை எழுதினீர்களே தவிர, எங்களுக்கு விற்பனை செய்வதற்காக கொண்டு வந்திருக்கின்றீர்களே தவிர, அந்த நீங்கள் எழுதிய புத்தகம் உங்களுக்கு அது பயனளிக்கவில்லையே, நீங்கள் பொறுமை இழந்து விட்டீர்களே, நீங்கள் பொறாமை பற்றி எழுதினீர்களே தவிர, ஆனால் அந்த புத்தகம் உங்களுக்கு அது பயனளிக்கவில்லையே, பலனளிக்கவில்லையே. இப்படி வெறுமனே சடங்குகளாக, சம்பிரதாயங்களாக இப்படி வீணாய் போய் கொண்டிருக்கிறோம். பேச்சில் என்ன இருக்கிறது, பேசிக்கொண்டே போகலாம். எந்த அளவுக்கு நாம் தெரிந்த விஷயங்களை வாழ்க்கையில் பயன்படுத்தியிருக்கிறோம், அதே சமயத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு நேர காலத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறோமே, இந்த நேரத்தை வெறுமனே கழித்து விட்டால் நாம் கூறியவைகள்லாம் உங்களுக்கு மருந்தாக அல்லது ஒரு அகரீதியில் ஒரு நிவாரணம் அளிக்கக்கூடிய ஒன்று ஆகிவிட்டால் வாழ்க்கையில் ஒரு நாள் நமக்கு போய் விரை வீணாக போய்விட்டது. அப்படித்தான் சொல்ல முடியும். ஆக இக்காலகட்டங்கள் அப்படித்தான் இருக்கிறது. ஆக அனைத்துமே இபாதத்தா ஹஜ்ஜா இவைகளாக இருந்தாலும் பணம் பணம் என்று பண கண்ணோட்டத்தை கொண்டே பார்க்கின்ற பண்பாளராகிவிட்டோம். இதாக பாக்கில் பணம் இருந்தால் இப்படிதான் மௌலானா ரூபி சொல்வதை போன்று, கூஞ்சாவிலே தண்ணீர் இருந்தால் குவளைகள் எல்லாம் சுற்றி இருக்கும், கூஞ்சாவிலே தண்ணி இல்லை என்றால் குவளைகள் திக்கால கூறு கிடைக்கும் என்று. பணத்தை வைத்து நட்பு அது என்ன நட்பு, அது பயபக்தியை வைத்து அவரிடத்தில் சென்றால் அல்லாஹ்வை அறிமுக, அதாவது அல்லாஹ்வை அச்சத்தை உண்டாக்குவார். அவருடைய பணக்காரருடைய நட்பு கட்டு போய்விடுவே என்று நினைக்காதீர்கள். அல்லாஹ் பணக்காரர்களுக்கெல்லாம் பெரிய பணக்காரன். அல்லாஹ் இடத்தில் பஹீல் என்ற சிபத்து, அல்லாஹ்வுக்கு இருக்கின்ற 99 பேர்களே பஹீல் என்ற சிபத்து இல்லை, ஃபகீர் என்ற சிபத்தும் இல்லை, ஏழை என்ற சிபத்தும் இல்லை, அல்லாஹு தாலா கஞ்சன் என்ற சிபத்தும் இல்லை. எனவே அல்லாஹ்வினுடைய சிபத்து கனி என்ற சிபத், செல்வந்தன், சகை, வாரி வழங்குபவன், வல்லல், இப்படியெல்லாம் அல்லாஹ் சிபத்தில் இருக்கிறது. அவனை படைத்தவன் நம்மை படைத்தவன் அவன் தானே, நமக்கு இன்னவரை உறுப்புகளை எல்லாம் வழங்கியவன் தானே. இந்த உறுப்புகளுக்கெல்லாம் ஒரு விலை ஓடுகள் பார்க்கிறான். ஒரு பல்லை கலட்ட வேண்டும், அசைக்க வேண்டும், அது இடத்தில் தருகிறது, கலட்ட வேண்டும் என்றால் அவன் கொடுத்த பல்லை கலட்டுவதற்கு 10,000 ரூபாய் கேட்கிறான். ஒரு பல்லை கொடுங்க 5,000 10,000 கேட்கிறான். அந்த பல்லுடைய விலை என்ன, நாக்கின் விலை என்ன, அதை கூட யோசனை பார்க்கும்போது உடம்புல உதட்டுங்களே, உடம்பெல்லாம் வேகுது ஆனால் உதடு மட்டும் வேக்கிறது இல்லை. ஒரு எழுதியிருக்கான், நினச்சி பார்த்தவருக்கான அது உதடு உயர்த்தால் என்ன நிலையாகும், திண்டுகின்ற பொருட்களினுடைய சுவையை நம்மால் அறிய முடியும். தண்ணி சுரந்துச்சுன்னா உதட்டில் உதடு வேர்த்துச்சுன்னா அதனால் உடம்புல எல்லா பகுதிக்கிலுமே வைக்குது, ஆனால் உதற விட்டு அல்லாஹ்வுத்தால வேக்காமல் வச்சுருக்கான். ஒரு சாப்பிட்டோம் கொட்டோம், ஒரு சுவிட்டு சாப்பிட்றோன்னாக்கா சுவிட்டாக இருக்காது, அது
ஒரு மருந்து சாப்பிட ஒரு தனியாக சாப்பாடு சாப்பிட சாப்பாடாக இருக்குது. ஏன்னா வேர்வை அந்த அளவுக்கு சுரந்துச்சுனா வாயில் ஊறுகின்ற எச்சர் அளவுக்கு உதட்டில் இருக்கின்ற வேர்வை சுரந்தால் உண்ணுகின்ற உணவினுடைய உண்மையான ருசிகளை கண்டறிய முடியாது. எனவே இப்படி அல்லாஹ் என்ன விரும்புகிறான் என்றால் அவனை நினைப்பதை விரும்புகிறான். சும்மா நினைச்சுக்கிட்டே என்ன செய்கிறது, எந்த செயலை செய்தாலும் தானாக அந்த நினைப்புகள் வர வேண்டும். பொறுப்புணர்வோடு செய்கின்ற பொழுது அந்த நினைப்பு அல்லாஹ் மீது ஒரு அச்சத்தை உண்டு பண்ணும், ஒரு பயத்தை உண்டு பண்ணும். அல்லாஹ் எந்த நேரமும் அவனை விட்டு பிரிய முடியாத சக்தியாக நாம் இருக்கின்றோம் என்ற உணர்வை உண்டு பண்ணும். திக்ருகள் என்ன செய்யும்? ஆனால் இவைகளுக்கு மத்தியிலே போட்டிகள், பொறாமைகள், உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள் இப்படியெல்லாம் வேறுபாடுகள் பண்ணி நாமே சைஃபுகளுக்குள்ள ஒரு தமாஸ் பேரில் ஒருத்தர் தானா ஒரு பெரிய சேகரத்தில். அப்போ புனிதர்கள்லாம் சொன்னாங்கன்னா இவன் வந்து ஒரு தமாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு கொள்றாரு அப்படின்னு சொன்னாங்க. இருந்தால் இருந்துட்டு போனாப்பா விட்டுருங்கப்பான்னு அதை சொன்னாங்க. ஒரு நாள் அந்த அசர்த்து அவன் இருக்கும்போது லட்டு வந்து ஒரு அன்பளிப்பாக கொண்டு வந்து லட்டு கொடுத்தான். அப்படி லட்டு கொடுத்து கொடுக்கும்போது இந்த ஆள் பக்கத்தில் இருந்தாள், இந்த ஆள்கிட்ட கொடுத்து இந்தப்பா எல்லாருக்கும் எடுத்து கூறினாங்க அசரத்து யதார்த்தமாக கூறினாங்க. அவன் என்ன கேள்வி கேட்டான், இது எப்படி பங்கு வைப்பது, நாயம் சொல்லாத சொல்வன் பங்கு வைப்பது போன்று வைப்பதா அல்லது அல்லாஹ் பங்கு வைப்பது போன்று வைப்பதா என்று ஒரு பிரச்சனையை கலப்பினார். அவர் செய்கே குழப்பம் வந்துருச்சுன்னா இப்படி பேசுகிறேன், சரிப்பா நீ அல்லாஹ் பங்கு வச்ச மாதிரி வைப்பா கொடுப்பானா கொடுத்தான். ஒரு ஆளுக்கு ஒன்று, ஒரு ஆளுக்கு பாதி, ஒரு ஆளுக்கு ஒன்றுமே கொடுக்கல, ஒரு ஆளுக்கு பத்து, ஒரு ஆளுக்கு அஞ்சு, இப்படிமா இல்லை அப்படி இப்படித்தான் நல்லா கொடுத்துருக்கான். இங்கே எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக கொடுத்துருக்கான். ஒருத்தன் பில்லியன் அதிபராக இருக்கான், ஒருத்தன் ஆயிரம் ரூபாயில் இருக்கான், ஒருத்தன் அஞ்சு ரூபா இருக்கான், பசியாக இருக்கான், பண்டைய இப்படி தான் அல்லாவுடைய அப்புறம் அல்லா பங்கு அல்லாவுடைய பங்கு இப்படி தான் வைக்கணும். அதுபோன்று அதாவது அல்லாஹ் ஜல்லஷானு தானா ஒன்றி அவன் ஏற்றதால் போல் ஏதோ அரசியல்வாதி பேசுகிறாங்க சமத்துவம் சமாதானம் எல்லோரும் எல்லாரும் பெற வேண்டும் பேசலாமே தவிர அது நடைமுறைக்கு ஒத்து வரும். அல்லாஹ் நியமித்திருக்கிறான். வெறுமனை பணத்தில் மட்டும் நிம்மதி இல்லை, வசதியில் மட்டும் நிம்மதி இல்லை, அந்த வறுமையோடு ரெண்டரை கலந்து அதே சமயத்தில் அல்லாவை நினைத்து வருகின்ற பொழுது கூட இந்த காரில் பேச தமாசா பேசுறதுலாம் தான் பேசிக்கிட்டு வந்தோம். சரதாரத்தில் வந்து ஒரு ஆட்டுடைய சப்பை எடுத்து கடித்தார்கள். லுக்குமத்து சபா அதற்கு பினாசத்து கூட வந்தேன். அது காலையில் வந்து லுக்குமத்து சபான வெறும் வெறுவாயிலாக இருக்கக்கூடாது, தண்ணியை குடிக்கிற பொழுது ஏதோ ஒன்று சாப்பிட்டு குடிக்கணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த சுனத்தெல்லாம் சரி. அடுத்து சலந்தாலும் சொல்வது பெரிய ஆட்டு சாப்பையினுடைய தசையை கறி எடுத்து கழித்தார்கள். சரி, இப்படி நல்ல கறி சாப்பிட்றதுக்கு மீன் சாப்பிட இப்படியே ஆதாரமாக சொல்லுங்களே தவிர சலந்தாலும் சொன்னவர்கள் இரண்டு கல்லை கட்டினார்களே அது கூட நம்ம கட்ட முடியுமா அந்த சமயம் அது சொல்ல மாட்டேங்கிறீங்களே, அதுவும் சொன்னது தானே. அப்போ நம்ம வயசில் கட்ட முடியுமா, அவங்க வயது எந்த அளவு கல்லை கட்ட ஒரு கல் கூட கட்ட முடியாது. செங்கக்கல்லை வயிற்றில் வச்சு கட்டுவதாக இருந்தால் அந்த வயிறு முதுகோடு ஒட்டியிருந்தால் தான் கட்ட முடியும். பசியை போக்கிக் கொள்வதற்கு மற்றவர்களோட இப்போ அஜரத்தை இருந்தால் வயிறுக்கு முன்னாடி எப்படி கட்ட முடியும்? இப்படி எந்த ஆதிசம் சொன்னாலும் எந்த ஆயத்தம் சொன்னாலும் அது நமக்கு சாதகமாக உண்பதற்கு கறி மீன் இப்படி பண்ணிக்கிட்டு வந்தால் இரண்டு கல்களை கட்டியிருக்கிறார்களே, சஹாபாக்கள் ஒரு கல்லை கட்டியிருக்கிறார்களே, எந்த அளவுக்கு தியானம் செய்திருக்கிறார்கள் அதுவும் ஒரு சுண்ணத்து தானே. அந்த சுண்ணத்தினுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், அது யதார்த்தமாக அமையும். அதுக்காக சும்மா விரும்பி கட்டிக்கிடக்கூடாது, யதார்த்தமாக அமைய வேண்டும். அது ஒரு பெரிய ஆனால் அது கிடைக்கவில்லை என்று இயங்க வேண்டும். சஹாபாக்கள் பைத்தியக்காரர்களா உயிரையே பணியை வைத்தார்களே. தபூக்கு யுத்தத்தினுடைய வரலாற்றை பாருங்கள் எந்த அளவுக்கு தியாகம், பதிருப்புடைய வரலாற்றை பாருங்கள் எந்த அளவுக்கு தியாகம், இறப்பதி பொருட்களம் சென்று மதிப்பதை அவர்கள் பெரும் உயர்வாக நினைத்தார்கள், சிறப்பாக நினைத்தார்கள். அந்த போர்க்களத்தில் வந்து அன்றைக்கெல்லாம் தெரிஞ்சவங்கெல்லாம் தெரியுது வரலாறு. அந்த போர்க்களத்தில் ஒவ்வொரு சகாபாக்களத்திலும் ஒரு பொருளாதாரத்தை வைக்கிறாங்க. சரதாரத்தில் பொருள் வேண்டும், என்ன செய்ய போகிறீங்க, அதுக்கு பேர் பஞ்சகால யுத்தம், கடும் கஷ்டம், பெருச்சம்பளம் மரமெல்லாம் மருத்துவம் ரொம்ப கடிந்து விழுகின்ற சமயம். அதற்கு முந்தைய வருஷம் பெருச்சங்காய் எதுவுமே காய்க்கல, பெரிய வறுமை, சாப்பாட்டுக்கே கஷ்டம் சகாபாக்கள். இப்போ இந்த போருக்கு போனாங்கன்னா அந்த வர்ற அந்த பெருச்சம்பளமும் போயிடும், மீண்டும் ஒரு கஷ்டத்தை சந்திக்கிற மாதிரி. அப்ப என்ன செய்யறான், அதுதான் ஒரு பரீட்சை வைக்கிறான். இவருக்கு எத்தனை சரதாரசுரத்தினுடைய கடைசி யுத்தம் அது, அல்லாஹ் பங்கு வைக்க சொல்றான். அபுபக்கர் அலிஹிஸ்ஸலாம் எல்லாவற்றையும் கொண்டு வந்து விட்டார்கள். வீட்டில் மாவரைக்கிற திருகை கோவலை எல்லாம் வந்துருச்சு.
என்ன அவ்வக்கரை வச்சுட்டு வந்தீங்கன்னா ஒன்றுமில்லை யார சொல்றது, அல்லாவும் அல்லாம் என்று சொல்லிட்டு ஒன்றுமில்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி போடு, அவர்களுக்கு 100 மார்க் போடு. ஒரு அந்த போர் நடக்குமா நடக்காத சரதாரத்தும் நிச்சயமாக தெரியும். ஏனென்றால் அந்த போர் நடக்கிற தருணத்திலே அப்துல்லா இப்படி துல் பஜாயுதீன் என்பவர் திடீரென்று இஸ்லாத்துக்கு வந்து சல்லு அவர்களுடைய மாற்றார்களால் அவர் சச்சாவால் விரட்டப்பட்டு ஒரு உடுத்திய துணியோடு மேலில் கூட துணி இல்லாமல் துண்டை கட்டி கொண்டு சல்லுல்லாஹு வருகிறார். வந்த பின் அவர்கள் சொல்லுகிறார், யார சூழல்லா, இந்த போரில் நானும் கலக்க வேண்டும், தியாகம் செய்ய வேண்டும், தியாகியாய் போக வேண்டும், மறிக்க வேண்டும், சா அவர்களை வெட்ட வேண்டும், எனது உடம்பு ரத்தம் வர வேண்டும், இப்படியெல்லாம் சொல்றார் இப்போ வந்தவர். அப்போ சல்லுல்லாஹு சொன்னாங்க, நீங்க போர்ல கலந்துக்கிறவீங்க, ஆனால் ரத்தமின்றி சகிதாகிவீர்கள் என்றார்கள். எப்படி ரத்தமின்றி சகிதாக முடியும், இல்லை சகிதாபின்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்துட்டாங்க. அப்போ இதெல்லாம் சேர்ந்துச்சுங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு கொடுத்தாங்க, உமர் ரலியல்லாஹு நண்பர்கள் ஒரு தன்மானம் கொடுத்தாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் 75, 50, 40 இப்படி மார்க் போடுகின்ற அடிப்படையிலே யாராருடைய ஈமான் எந்த அளவுக்கு இதய தடாகத்திலே பதிந்திருக்கிறது அந்த அளவுக்கு அவர்கள் சன்மானம் வழங்கப்படும் என்ற நிலையிலே அவர்கள் நிலைப்பாடுகள் அமைந்திருந்தது. இப்படி முடிச்சு. ஆனால் அந்த போர் நடந்துச்சானால் அந்த போர் நடக்கலை. அதில் ஒருத்தவங்க சல்லாசில் கேட்டாங்களே, நம்ம என்ன செய்கிறது, ஒன்று கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லையே, வீட்டில் ஒன்றும் இல்லை, கணவன் மனைவி ஆலோசனை செய்து கடைசியில் ஒரு நெசரான யகுதியினுடைய தோட்டத்தில் போய் தண்ணி இறக்கிறாங்க. தண்ணி இறைச்சாக்க அது ஒரு கை அகலத்துக்கு தான், கை அளவுக்கு தான் பெருஞ்சவனை சேர்ந்துச்சு. அங்கே மலை மேலேயாக குமிச்சிருக்கு. இவர் கையில் கொண்டு வந்து இப்படி எட்டி பார்க்குறாரு, தலையை உள்ளே எடுத்துக்கிறாரு. இது எப்படி கையகலத்தில் இருக்கின்ற இந்த பெருச்சவளத்தை கொண்டு போய் எப்படி கொடுக்கறது அப்படின்னு வெக்கப்படுறாரு. இதை எப்படி சரதாசனை பார்த்துட்டு அவரை வாங்கன்னு கூப்பிடுறாங்க. எழுந்து நின்று அவரை அரவணைத்து அவரை உச்சி போட்டு தனக்கு நெருக்கமாக வைத்து என்னன்னு கேட்டால் விஷயத்தை சொன்னார். உடனே சரதாசன் அவர்கள் அந்த பெரித்த கனிகளை வாங்கி அங்கே குவித்திருக்கின்ற ஒவ்வொரு குவிகள் மீது வைத்து இவருடைய பரக்கத் எல்லாவற்றிலும் சேர வேண்டும். அவர் நிம்மதி திருப்தி படுத்துறாங்க, எல்லாவற்றிலும் சேர வேண்டும். அவர் செய்த தியம் மழமலையாக குவிச்சிருக்கலாம், இது எவ்வளோ பெரிய தியாகம். இது பசி கலந்து பட்டி கலந்து ராவெல்லாம் தண்ணி அரைச்சி, அதுவும் யகுதியுடைய தோட்டத்தில் அவ்வளோ நினைவாளர். அப்போ சரதாரசன் அவர்கள் வரலாற்றிலே எவருடைய கையை எடுத்து முத்தமிடவில்லை, அவருடைய கையை முத்தமிட்டார்கள். ஒரு உழைப்பானுடைய கையன். அதனால் வசதி வாய்ப்பான நிலைய எல்லாம் கொடுக்க நினைக்கக்கூடாது. பசி இல்லாத நிலையை ரப்பு வைத்து, கத்தை இல்லாத ஏதோ ஒரு துணியை கொடுத்து, கடன் இல்லாத வாழ்க்கை ரப்பு வைத்திருக்கிறானே, அதே ஒரு பெரிய நியமத்தை நினைக்க. வசதி வாய்ப்புகள் செல்வக்கு பெருக 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 இறைவர் விட்டு தூரமாகி கொண்டு இறைவா ரட்சகா, அப்படி தூரமாக்குகின்ற ஒரு செல்வம் எனக்கு தேவையில்லை. நீ செல்வத்திற்கெல்லாம் செல்வந்தன், அது தீமை பயக்குமா நன்மை பயக்குமா என்பது உனக்குத்தான் தெரியும். எது எனது உடலுக்கு உயிருக்கு உள்ளத்திற்கு வெற்று அதை வழங்குவாயாக. ஆயத்தாது ஏதாவது செல்வம் வசதி வாய்ப்பு நடந்துன்னு சொல்லப்பட்டிருக்கீங்களா? ஆனால் செல்வத்தை கொடு, அதே சமயத்தில் அது முறையாக செலவழிப்பதற்குரிய அந்த பக்குவத்தையும் என்னிடத்தில் கொடு. அதே சமயத்தில் நீ பிரியப்பட்ட வகையில் செலவழிக்கின்ற வகையிலே, நீ பொருந்துகின்ற வகையில் செலவழிப்பது வருதியை கொடு. எனவே அருமையானவர்களே, சில நினைக்கிறது சில பேர் நாட்டு சீட்டை வாங்கி வச்சுக்கிட்டு அப்படி சில ஆளுகள் இருக்காங்க, வச்சுக்கிட்டு இது பண்ணி தனியாக வச்சு உட்காந்து ஓதுறது, துவா செய்யறது, துவா செய்ய எல்லாம் விழுந்துச்சுனாக்கா இதில் உங்களுக்கு பள்ளிவாசம் கட்டினேன், எனக்கு பறிச்சுட்டு விழுந்துச்சுன்னா உனக்கு ஒரு மசாக்கு விலை கொடுக்குறேன், பறிச்சுட்டு இதை செய்ய இப்படி சில பேர் நீங்கள் அந்த அளவுக்கு அந்த செல்வத்தினுடைய தாகம், அது ஒரு பயனும் இல்லை. எனவே அல்லாவை நெருக்கமாக்குவது, அல்லாவை அறிவது, அல்லாவை தெரிந்து கொள்வது, அல்லாவை புரிந்து கொள்வது, அவருடைய ஆற்றல் நம்முடைய உடல் முழுவதும் வியாபித்திருக்கிறது, இரத்தத்திலே நாளத்திலே உடலிலே உயிரிலே கண்களிலே காதுகளிலே அனைத்திலும் நிரம்பி வழிகிறது. அல்லாவின் அனுகிரகம், நாம உற்பத்தியாகவில்லை, அல்லாஹ் நம்மை உருவாக்கியிருக்கிறான். நம்முடைய உயிரை இயக்குகின்ற உடலை இயக்குகின்ற உயிர் அவனது கையில் இருக்கிறது. எந்த சமயத்திலும் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். எனவே என்னுடைய முடிவு அல்லாவின் பொருத்தமும் பொருத்தத்தை அடைந்திரலே இருக்க வேண்டும். இதற்குள்ள ஒரு பயிற்சி தான். உடலின் தன்மை வேறு, உயிரின் தன்மை வேறு. உடலின் தன்மைகள் இருக்க மருத்துவரை தேடுவதை போன்று உயிரின் தன்மைகளுடைய நுணுக்கங்களை நுட்பங்களை ஆய்ந்திருந்து தெளிவுபடுத்திக் கொள்வதற்குத்தான் தரீட்டா என்று ஒரு அவர்களில் ஈடுபட்டு அதை பண்படுத்துகிறோம்.
அதுக்குள்ள என்ன பண்ணிடுவான், பயத்து சைகிட்ட வாங்குவான், ஊதிக்கிட்டே இருப்பான், உடனே செய்கையை குழப்பிடுவான். ராத்திரி பார்த்தா ஒரு வெளிச்ச மாதிரி தெரிஞ்சிச்சு ராத்திரிலம்மா. அது ஒரு வேலை வயிற்று செஞ்சுப்பா, இது பண்ணலாமா, எட்டு பார்த்தா ஒருத்தர் தாடி வச்சுட்டு வந்தாருமா, இப்போ சரதாசமாக தெரிஞ்சோம், அப்படிலாம் போட்டு கிண்ணமோ போட்டு குழப்பி நிம்மதி இழக்கிற மாதிரி பண்ணுவோம். அவங்களாம் ஒரு ஈர, அதாவது இது ஒரு விதமான விசுவாசம், தன்னிடத்தில் இல்லாத இல்லிடத்தில் இல்லாத ஒன்று தன்னிடத்தில் இருக்கிறது என்று ஒருத்தனை விளங்கினால் வீணா போய் விட்டான். அவங்க மதுரை அமுத்தலாகி மௌலானா ரஷீத் அகமது கங்கோய் கந்தஸ்தராசன் எத்தனையோ பேர்கள் வரலாறு படிக்கிறீங்களா, படித்து பாருங்க. அவர்களுக்கும் பொறாமைக்கும் எந்த சம்பந்தமுமே இருக்கு. ஒவ்வொருவரும் உயர் வழுவதைத்தான் நினைத்தார்கள். எந்த அளவுக்கு பயம் வந்துருச்சுன்னு சொன்னா, பயம் வந்துடும்னு சொன்னா ஒரு உண்மையான ஆன்மீகவாதிக்கு அகமது கபீர் ரிஃபாயி அவங்க இப்படி வீரை போயிட்டு இருக்காங்க. ஒரு சுரி நாய், அந்த நாய் அங்கங்க ஓடுறது, பிள்ளைகளாம் கல்லை விட்டு எடுக்கிறாங்க, குச்சி விட்டு எறிகிறாங்க, ஓடுறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க இவங்களுக்கு மனசு கேட்கல, அல்லாஹ் குற்றம் பிடித்தாலும் பிடிப்பான் என்ற உணர்வோடு அந்த நாயை பிடித்து சென்று ஒரு ஓரமான ஒதுக்கமான ஒரு காணகத்தின் பக்கம் வைத்து அதுக்கு ஒரு செட்டு மாறி போட்டு அதுக்கு மருந்துகள் தடவி அது நோய் நிவாரணம் செய்து அதற்கு பின்னர் அவரை வெளியேற்றினார்கள். நான் என்ன செய்வது, பயப்படுகிறேன், என்னை இதை விட மோசமாக கூட இன்னும் ஆக்கிவிடலாம், அதுக்கு ஒரு இடத்தில் வருகிறபோது நான் தட்டி கேட்கவில்லையே என்று உணர்ந்து வரலாம். அதே போன்று மதனி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களது காலத்தில் அசோல் மதனி அவர்கள் இருந்தார்கள். அப்பொழுது ஒருவர் அந்த கான்ஹா அசரத்துடைய தியான சபையிலே ஒருத்தவர் வருவார், உட்கார்ந்துட்டு போவார், அன்னைக்கு சாப்பிடுவார், கான்ஹாவில் எல்லாம் செய்வார், கொள்வார். ஆனால் அவர் தொழுக வராதில்லை. இதை பார்த்துக்கிட்டே இருந்த அசோல் மதனி என்ன பண்ணாங்க, என்னையா உட்கார கொள்றேன், சாப்பிட்ற கொள்றேன், தங்குறேன், ஆனால் தொழுக மாட்டேங்கிறிய, நீ எப்படி நீங்கள் போய் யாரும் விரட்டி விட்டுறாங்க. உடனே அவருக்கு வந்து போய் போயிடுறாரு. அவர் அசரத்து வந்தவங்க அவரை பார்த்து கேட்குறாங்க, அசரத்து வந்தவங்க கேட்குறாங்க, எங்கே பாங்கன ஒரு ஆள் உட்காந்துருப்பார், எங்கே வரும்னு கேட்குறாங்க. இல்லை அவர் தொழுகிறதுமில்ல, ஒன்றுமில்ல, சாப்பிட்டுட்டு படத்துல இருந்தாலும் போய்கிட்டு இருக்காரு. அசரத்து கோவம் வந்துருச்சு, மதுரை ராமேஸ்வர ஆலயவர்களுக்கும் கோவம் வந்துருச்சு, நீ எப்படி நீ வந்து வரலாம் விருந்தாடிய, அவன் தொழுதான் தொகாட்டி பண்ண அல்லாவுக்கு பதில் சொல்லிட்டு போகிறான், என் வீட்டுக்கு வந்து விருந்தனின்னு எப்படி நீ விரட்டலாம். அந்த பண்பாடுகள் இந்த ஆன்மீக ரீதியில் அந்த பண்பாடுகள் அவர்களுடைய குணாதிசயங்கள் வளர்கிற பொழுது எப்படி வளர்கிறது என்பதற்காக சொல்கிறேன். உடனே ஹசரத் அவர்கள் என்ன செய்தார்கள், ஓடி போய் அவனை கூட்டிடுவான், கூட்டி வந்தால் தான் உனக்கு சாப்பாடு எடுத்தாங்க. அந்த அவர் ஆளை போய் கண்டுபிடிச்சி எல்லாம் பண்ணி ஆளை கூட்டி வந்த உடனே அசரத்தை கேட்குறாங்க, யாருப்பா என்னென்று மதுரை அமைச்சராக கேட்டாங்க. நான் வேறு யாரும் இல்லைங்க, இந்த வருவேன், இந்த மாட்டு சந்தைக்கு வியாபாரத்துக்கு வேண்டி வருவேன், மாடு ஓட்டிக்கிட்டு வருவேன், விற்றுட்டு மாட்டை ஓட்டிகிட்டு வந்து கட்டிட்டு வெளியே கட்டுவேன், கட்டிட்டு விற்றுட்டு வந்து பழுத்துறது மறுபடியும் போக வேண்டாங்க. உடனே மதுரை ரஹமத்துல்லாஹி அலைஹி என்ன சொன்னார்கள், நீ எப்பொழுது வந்தாலும் இங்கு தான் சாப்பிட வேண்டும், நீனும் என்னுடைய விருந்தாளி, நீ அழைத்து வருகின்ற மாடும் என்னுடைய விருந்தாளி, மாட்டுக்கு வக்கல் வாங்கி போடு என்று சொன்னார்கள். பண்பாடுகள் ஆன்மீக ரீதியில் அவங்களுக்கு குறைஞ்சி போகிறதில்ல. ஒருத்த நாலு பேர் வீட்டுக்கு இருந்தாலே வந்துட்டா வந்துட்டாங்களையா, இவ்வளோ பெரிய சிரமமாகி போச்சு, சிரமமாகி போச்சு அப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் ஒரு பறக்கத்தில்லாத எண்ணம். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த எத்தனையோ சம்பவங்கள், ஒரு தடவை நான் கலீஃப் நகரில் தொழுவு வச்சுக்கிட்டு இருக்கேன், கலீஃப் நகரில் தொழுவு வச்சுக்கிட்டு இருக்கும்போது வீட்டில் அரிசி இல்லைன்னு சொன்னாங்க. வீட்டில் அரிசி இல்லைன்னு சொல்லும்போது அடுத்த பக்கத்து வீட்டில் வாங்கி போட்டு பழக்கம் இல்லை. ஒரு நம்பிக்கைக்காக வேண்டி ஒரு ஆன்மீகவாதின சிந்தனைகளை அல்லாஹ்வுக்காக அந்த கல்விகளை நாம் தயார் செய்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் எப்படியெல்லாம் பக்குவப்படுத்துகிறான், நல்லோர்களுடைய அந்த துவாக்கள், ஷேக்குமார்களுடைய துவாக்கள் எந்த அளவுக்கெல்லாம் நம்மை பராமரிக்கிறது
வேலை செய்கிறது என்பதற்காக சொல்கிறேன். அடுத்த வீட்டில் கேட்டோம், பழக்கம் இல்லை. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, பேரணாம்பேட்டில் அசரத்து வீட்டில் அப்படின்னா, ஹாஜா பஷீர் அகமது கத்தஸ் சல்லாஹன் அவர் வீட்டில் இது மாதிரி அம்மாஜி வீட்டில் அரிசி இல்லைன்னு சொன்ன உடனே அஜரத்தை சொன்னாங்களாம், ஏ வாசித்துன்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்களாம், அதே மாதிரி சொல்லு அப்படின்ட்டு தொழுது வைக்கிறதுக்கு போயிட்டேன். அப்போ சார் என்ன அவங்க சொன்னாங்கன்னு வைங்க, போயாச்சு. போனால் பள்ளி வாசலுக்கு வந்து பார்த்தா அங்கே ரெண்டு மூணு பீர்பாய்கள் விருந்தாளி வந்திருக்காங்க. இருக்கிற விருந்தாளிகள் பிரச்சனையாக இருக்குது, இப்படி வந்தான். சரி, எல்லாம் போதுமானவன் தொழுத லோகர தொழுக வச்சுட்டு சுண்ணத்து தொழுகிறதுக்கு இடையில் இங்கே வர நாலு பேர் ஆக ஏக பார்த்தாலும் ஒரு 12 பேருக்கு சாப்பிடணும். மீண்டும் வீட்டுக்கு வர்றேன், என்னமா நான் தன்னை சற்று முடிவு சொன்னதை போட்டு ஏதாவது கராமத்து கிராமத்து நடக்குமா நடந்திருக்கான்னு பார்க்கல. உள்ள வந்தாக்க வீட்டில் சொல்கிறாங்க, இல்லைங்களே ஒன்றும் போகிறது இல்லை அப்படி தான் இருக்கேன் சொல்லி யா பாசம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கின்றாங்க. அப்படி சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏத்தாப்புல ஒருத்தர் ஆட்டோவில் வந்தாருங்க. வந்தவர் கொஞ்சம் அரிசி வாங்கிக்கிட்டு பலாப்பழம் ஒரு சுருமா கூடு ஒரு அத்தருப்பாட்டு ஒரு விசுவா குச்சி ஒருத்தர் கொண்டு வர்றாரு. பீர்பாய் தெரிஞ்சவர்தான், கனவு மணியமாக இறங்குறாங்க. வந்தவன் அசரத், இந்த அரிசி ரொம்ப நல்லா இருந்துச்சு, இன்னமும் இங்கே வரும்போது இந்த அரிசி உங்களுக்கு வாங்கிட்டு வரணும்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. இந்த அரிசியில் சோறாக்கி பாருங்கள், நல்லா இருந்தால் இந்த அந்த அரிசி வாங்கிக்கலாம்னு சொல்லி கொடுக்குறாரு. பார்த்த உடனே எனக்கு என்ன எப்படி இருக்கும், கண்ணில் தண்ணி வருது. சரி, நம்முடைய கௌரவத்தையும் விட்டு கொடுத்துடக்கூடாது, அரிசி இல்லாத அளவுக்கு அஜரத் இருக்கிறான்னு சொல்லிட்டு கூடாதுன்ட்டு சரி தான் சொல்லி இந்த பறக்கத்தான அரிசி சோறாக்கணும்னு சொல்லி போயிட்டோம். போயிட்டு சுண்ணத்து தொழுதான் என்னால் தொழுக முடியலை. பெரியாளர்களுடைய அந்த வார்த்தை, அந்த யா வாசித்து என்று பயன்படுத்திய வார்த்தையை அது முறையாக இஹ்லாஸோடு அந்த சூழ்நிலைக்கு உருவாக்கப்பட்ட நிலையிலே, சும்மா யா வாசித்துன்னு சொல்கிறது வேற, அந்த சூழ்நிலை வீட்டில் அரிசியில் விருந்தாளி வந்துட்டாங்க, யார்கிட்ட போய் கணம் வாங்குறது, அடுத்த வீட்டில் அரிசி வாங்கினாலும் நம்ம இந்த அளவுக்கு பலகீனமாக இருக்குமா தெரிஞ்சுக்கிடுவாங்க கொண்டுக்குருவாங்க, அதுவும் தெரியக்கூடாது. இப்படிலாம் ஒரு போராட்டத்துக்கு பதில் இருக்கிற பொழுது இந்த வார்த்தையை பயன்படுத்துகிற பொழுது அந்த வார்த்தையாக வாசித் என்ற வார்த்தைக்கு ஒரு மகத்தான சக்தி, அது யாருடைய மனசிலே போய் போட்டு அது வேலை செய்யுது. அப்படி ஆச்சுங்களா, அன்றைக்கு சாயந்தரம் ஒருத்தர் வர்றாரு, இது மாதிரி ஜமாத்தில் அவன் எழுப்பூர் ரஹமத்துல்லா போய் சொந்தக்காரன் கிருப்பு கடையெல்லாம் வச்சுருக்காங்க, இந்த சேலத்தில் ஆத்தூரில் வச்சதெல்லாம் பெரம்பலூரில் வச்சுருக்காங்க, ஜமாத் ஈடுபாடு உள்ள சொந்தக்காரன் கூட வரும். அவர் வந்து என்ன பண்ணார், அவர் மனசு எதோ அரிசி வாங்கலாம்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு மூட்டை அரிசி வாங்கிட்டு வந்தார். மராவா சிக்கந்தர் பாயின் ஒருத்தர், அவர் முக்கால் பட்டிக்காரு, இவ்வளோ பழக்கமாக உள்ளோம், அவர் அரிசி வாங்கிட்டு வர்றாரு. என்னடா ஒரு ஆளை பார்க்க போனால் ஏதோ ஒரு பிஸ்கட் வாங்கிட்டு போவாங்க, ஒரு பழத்தை வாங்கிட்டு போவாங்க, அஜந்த போய் இப்படி தான் போவாங்க, வர்றாள் பூரா அரிசியாக வாங்கிட்டு வர்றாங்களேங்கும் போது என்னடா ஒரு மாதத்திற்குரிய தேவை பூர்த்தி ஆகிவிட்டு எல்லாவுடைய பெரிய ஒரு பிள்ளைதடி பந்தல்ல இருந்தோம். இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். அதனால் வந்து ரப்புல் ஆலமீன் கிழித்து சட்டியை கொடுத்தான் ரப்புடைய நாட்டை. உடம்புல எதை போட்டு பார்க்கணும் பெரிய பொருளாக அதை போட்டு பார்க்க நான் சொல்லியிருப்பேன், இருந்தால் அதை நல்லா கொஞ்சம் தெளிவாக சொல்ல கேட்டேன். ஒரு நம்பிக்கை வளர வேண்டும், இது வேடிக்கை விரோதமாக இல்லை, ஹக்காக நடந்த விஷயங்கள். ஹசரத்து ஆரணி பாபா அவர்கள் திருவாரூர் வந்திருக்கிறார்கள், அடிக்கடி வருவாங்க. வந்திருக்கும் போது திடீர்னு அசரத்தை பார்த்தோன்னா இங்கே வாங்க ஒரு இடத்துக்கு போகணும்னு கூப்பிட்டாங்க. அது எல்லோரும் உட்காந்துருக்காங்க, வீரமாக எல்லோருமே அப்படி உட்காந்துருக்காங்க. சரின்னு போகணும், போகும்போது ஆட்டோ எழுதாங்க, ஆட்டோலேயே அசரத்து உட்காந்தாங்க. உட்காந்து ஒரு ஷூ கடைக்கு செருப்பு கடைக்கு போனாங்க. அப்போ அந்த ஜல்சா ஷூன்னு ஒரு ஷூ இருக்கும் அந்த காலத்தில், அது 46 ரூபா ஜல்சான்னு ஒரு ஷூ இருக்கும், அது ஒரு மாதிரி சப்பையாக அது இருக்கும். அதுக்கு அங்கே கேட்டால் அந்த கடையில் இல்லை. இப்படியே விசாரிச்சுக்கிட்டே போய் இங்கே வந்துட்டோம், மலைக்கோட்டைக்கு வந்துட்டோம். மலைக்கோட்டையில் பாட்டா ஷூ கடையில் போய் அந்த ஷூவை வாங்கி 46 ரூபா 50 ரூபா தான், இப்போ கண் முன்னாடி அதை கொடுத்த மாதிரி கொடுத்து எதுக்கு அப்படி செஞ்சாங்க என்னன்னு தெரியலை. சரி அப்படின்ட்டு அதை கொடுத்தான், இதை காய்ச்சி நீங்கள் ஷூ போட்டுங்க, அந்த ஷூவை போட்டுங்கன்னு சொல்லி அதான் கொடுத்துட்டு போயிட்டா அஞ்சு போயிட்டாங்க வைங்க. அப்புறம் அந்த ஷூ என்ன வேலை பண்ணுச்சுன்னு சொன்னால், வாங்கி கொடுத்தே தெரியும் அந்த ஷூவை வந்து நான் எப்போ வரும்போது அஜரத்து வாங்கி கொடுத்த ஷூ, அஜரத்துடைய காசல் வாங்கி கொடுத்த ஷூன்னு எவ்வளோ பிரியமானமாக வச்சுருப்போம். தோட்டத்துக்கு வச்சு வைக்கிறது மேலதுக்கு இப்படி வைக்கிறது, அந்த எல்லா செருப்பு கீழே கிடக்கும்,
ஒரு ஓரமா சாச்சி வைப்பேன். இந்த சூக்குல மண்ணு போயிருவேங்கிறதுக்காக வேண்டி அந்த ஓரமா சாச்சி வைப்பேன். அதை ஒருத்தர் புறமா சொல்ல விரும்பலை, பேர சொல்ல விரும்பலை. அது ஒருத்தர் அங்கே உள்ள முக்கியமாக உள்ள ஒருத்தர் திடீர்னு ஒரு சத்தம் போட்டார். ஒரு வசதியை வாய்ப்பாக உள்ளவர், முக்கியமாக உள்ளவர், அசர்த்து வந்திருக்காங்க. மோதினார் மோதினார், அஜரத்து சுவா இருந்தால் மேலே இருக்கக்கூடாது சொல்லியிருக்கிறான்ல அப்படின்னு சத்தம் வச்சார். அவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டு பெரும் சத்தம் போட்டார். அது என்ன எனக்கே விளங்கலை, என்ன சத்தம் மோதினாருக்கு கூப்பிட்டு என்ன சத்தம் கெடுத்து என்ன இருக்கிறேன். இல்லை அந்த ஷூ வந்து உங்கள் ஷூவை வந்து மேலே வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அன்னைக்கே சொன்னாங்க சொன்னாங்க அப்படின்னா சரி என்று விட்டுட்டேன். விட்டவர் அசர்த்து குரமளை கேட்டு தனியாக உட்கார்ந்து போது என்ன சொன்னார் அவர் அப்படின்னு அசர்த்து கேட்டாங்க. இல்லை இப்படி இது மாதிரி ஷூவை தூக்கி வச்சுருந்தேன் அதுக்கு இப்படி சொல்கிறாங்க மண்ணுமே அப்படியா அப்படின்னு கேட்டு பேசாமல் இருந்தோம். அதிலிருந்து அவர்கள் என்ன துவா செய்தார்களோ, என்ன மன வேதனைப்பட்டதோ, மக்கள் எல்லாம் ஒவ்வொரு கடைகளாக ஆலயங்களை ஏற்றி இந்த கடைக்கு இப்போ துவா செய்யுங்கள், பறக்கத்து வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் அந்த ஆலயங்கள் வாழ்வதற்கு சற்று செழிப்பாக இருப்பதற்கு இவர்கள் மனம் தாங்கவில்லையே. மனிதனுடைய மனோபாவம் ரொம்ப வேதனைப்பட்டாங்க சரத்து. சரி கொஞ்சம் காலம் சென்றுச்சு. ஒரு ஒரு வாரம் சென்ற உடனே தென்னூர்லேருந்து கூப்பிட்டு வந்தாங்க, இது இனாமூலத்துலேருந்து கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ இந்த அசர்த்து சொன்னால் தான் வருவேங்கிறதுக்காகவே அசர்த்துலேருந்து கேட்டாங்க. அசர்த்து ஒரு தபால் எழுதுனாங்க, இது மாதிரி உங்களை இந்த ஊருக்கு கூப்பிடுறாங்க, உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் போங்க, என்னை விட அது உங்களை விட என்ன நீங்கள் அந்த ஊருக்கு கிட்ட மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க, நல்லா விசாரிச்சுக்கிட்டு போகணுன்னாங்க. இப்போ நான் சொன்ன எழுதின வந்து இல்லை இல்லை நீங்கள் போன்னு சொன்னால் போகிறேன், நான் கிட்டே இருக்கிறோம் எட்டி இருக்கிறோம் என்னமோ நீ அந்த ஊருக்கு போகான்னு சொன்னால் போகிறேன், இல்லாட்ட நான் பாட்டுக்கு இருந்துக்கிறேன். அப்புறம் ஒரு மாதம் தபால் எழுதுனாங்க, அந்த ஊருக்கு போவதற்கு உங்களுக்கு இஜாசத்து கொடுத்து விட்டேன் உறுதியாக அழுதத்தை எழுதணும். அதுக்கு எந்த வருத்தம் இல்லை, என்ன வருத்தம் வந்து மக்களுக்கு தெரியாது. அதோட வந்துட்டோம். அப்புறம் வந்தால் கூட்டணும் போனோம், இருந்தால் கூட்டணும், பல இதுகள் நடந்துச்சுன்னு வைங்க. அதற்கு பின்னால் எனக்கு ஒதுங்கிய ஹக்குகளிலே நானே காரை வாங்கி யார் எந்த மனிதர் ஷூ மேலே வைத்ததற்கு ஆதங்கப்பட்டால் நெஞ்சு பொறுக்கவில்லையோ, அவர் முன்னால் ஒரு வாகனத்தை ஓட்டி நானே ஓட்டி செல்கிற பொழுது அந்த மனம் என்ன பாடுபட்டிருக்கு. ஒருவருடைய துவா ஒரு சாதாரணமாக ஒரு ஷூவை வாங்கி கொடுத்ததுனால அது பொறுக்க முடியாத அவருக்கு வந்து என்ன அது மனித தேவையில்லாத குணம். அப்போ அசரத்து எந்த அளவுக்கு பாதிக்கணும், ஒரு அஜரத்து ஷூ போடுறதுக்கு போட்டாங்க. பெரியார்களுடைய துவாவும் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு பொருளை ஒரு செயலை செய்தால் ஒரு ஆன்மீகவாதிகள் ஒரு ஷேக்குமார்கள் ஒன்று செய்தால் அதற்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. நமக்குலாம் புரியாமல் இருக்கலாம், உண்மை நிலையாக தான். ஏன்னா அவங்கள அதனுடைய பின்பகுதி முன்பகுதி எல்லாமே அவங்களுக்கு என்னங்கிறது ஓரளவு அல்லாஹ்வுத்தால அவர்களுக்கு அறிவித்து கொடுக்கிறார், கற்பித்து கொடுக்கிறார். அதே போன்று இதெல்லாம் ஒரு ஊருக்கு கத்ரா ஓட்டைக்கு நானாக திறந்து போயிருந்தோம். ஐயன் பையத்தான் நம்ம சில பேர் இருந்தாங்க, புதுக்கோட்டைக்கு கந்தரவோட்டைக்கு ரொம்ப கிட்ட போகும்போது நம்ம அப்துல்லா பாய் இருக்காங்கல்ல, ஒரு நகைச்சுவை தான். அப்துல்லா பாய் வந்து அஜரத்தை வந்து எப்படியோ பிடிச்சிட்டு போயிடுவாங்க. சமயபுரம் அப்துல்லா பாய் அஜரத்து எங்கேயும் வந்தாலும் உடனே வந்து அந்த ஏரியாவுக்கு வந்தாங்க. பட்ஜெட் அவர் ஆர்வத்தில் பட்ஜெட் சபைக்கிற திக்க வைக்க பாருங்க, அஜரத்து கந்தரவோட்டி வந்திருக்கிற பொழுது அந்த முடியெல்லாம் பார்த்துட்டு சரி இந்த பீஷா போயிட்டு வரலாம் பாவான்னு பள்ளிக்கு வந்தோம். பள்ளிக்கு வந்தால் அவர் அப்துல்லாவே இப்படி உலாத்துறாரு முன்னாடி, என் கண்ணுக்கு நல்லா தெரியுது உலாத்தணும்னா. அஜரத் என்ன பண்ணால் இங்கேயும் வந்துட்டாரா இவர் அப்படின்ட்டு கதை இப்படி போட்டாங்க பார்க்குறாரு. ஆனால் நாங்கள் அவருக்கு தெரியலை அஜரத் இடத்துல உள்ள சில இதுகளெல்லாம் ரொம்ப அவர்களுடைய பிரயாணத்தில் இருந்து இதில் இருந்து வைக்கும்போது ஒவ்வொன்றும் ஒரு படிப்பணியாக அமைந்தது, ஒவ்வொரு செயல்பாடும் படிப்பணியாக அமைந்தது. சிலர்கள் கூட இப்படி அசர்த்தொழில் குடும்பத்தில் இப்படிலாம் பேரெல்லாம் இறந்துட்டாங்க கொண்டு ஆக்சிடென்ட் அப்படின்னு சிலர் சொல்கிறோம். அதை விட அதிர்த்தவங்க பிள்ளைய பேரர்களுக்கெல்லாம் சரியாக துவா செய்கிற இது வதந்திகள் பித்னாக்கள் பிரசாதுகள் அட முட்டா பயில. சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பேரர் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா எப்படி கொலை செய்யப்பட்டார்கள், ஹசன் ரலியல்லாஹு தஆலா எப்படி அவர்கள் சையீதானார்கள், அலி ரலியல்லாஹு தஆலா இப்படி ஒவ்வொன்றையும் நினைத்து பாருங்கள். அப்படி இல்லை, ஒரு ஷஹீதுடைய அந்தஸ்து அல்லாஹ் தஆலா கொடுப்பார், இதில் நன்மை இருக்கும்.
அதனுடைய நன்மைகள் நமக்கு தெரியாது. எதை செய்தாலும் குறை சொல்ல வேண்டும், கோளால் சொல்ல வேண்டும் என்கின்ற இந்த உணர்வு உள்ளவர்கள் நல்லதில் கூட குறையை கண்டு கொண்டுதான் இருப்பார்கள். உலகத்தில் எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கிறது, எத்தனையோ படைப்புகள் இருக்கிறது, அவைகளெல்லாம் அவைகளுக்கு படைக்கப்பட்டவைகளைத்தான் தேடும். ஆனால் பன்றி மட்டிலும் நஜீசைத்தான் தேடும். நல்லதில் நல்லதில் கூட கெட்டது என்ன இருக்கிறது என்று, ஆனால் நல்லோர்கள் கெட்டதில் கூட நல்லது என்ன இருக்கிறது என்பதைத்தான் தேடுவார்கள். இப்படி எவ்வளவோ விஷயங்கள். அதேபோன்று ஒவ்வொன்றையும் நான் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்விடத்திலே நெருக்கமாகுவதற்குண்டான ஒரு வழிமுறைகளை வகுத்து தந்தவர்கள் தான் செய்குமார்கள். அவர்களுக்கு எந்த அளவுக்கு பணிந்து நடக்கிறோமோ, கட்டுப்பட்டு நடக்கிறோமோ, பணிவையென்றால் நாம் நன்மை அடைவதற்கு, நாம் நல்ல நிலை அடைவதற்கு நப்சினுடைய விபரீதத்தை அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதனத்து பிரணாமிட ஹசரத்தெல்லாம் ஒருத்தர் பையத்தாங்கி தஸ்மி கொடுத்துருந்தா அது வர்றபோது கலெக்டாக சொல்லிடுவாங்க. அந்த இடத்தை இன்னதை விட்டுட்டேனே, இன்னதை தொடர்ந்து ஓதிக்கிட்டு தான் ரொம்ப நல்லா இருக்கும்ப்பா, விட்டுட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட உணர்வு உள்ளவர்கள் அசரத்தவர். அசரத்தவர்கள் வந்து தன்னை எந்த அளவுக்கு மறைக்க வேண்டும், அவர்கள் தான் மறைச்சிக்கிடுவாங்க. எந்த அளவுக்கு மறைக்கணும் அந்த அளவுக்கு மறைச்சிக்கிடுவாங்க. அந்த சக்தி உண்டாக தானே செய்யும். ஒரு நெருப்பு இருக்குதுன்னா, ஒரு இரும்பு இருக்குன்னா, அந்த இரும்பை கொண்டு போய் நெருப்பில் போடுறோம். நெருப்பில் போடுகிற பொழுது அந்த நெருப்பு என்ன செய்கிறது, அந்த இரும்பை தான் நெருப்பை போன்று அந்த இரும்பி ஆக்கி விடுகிறது. அப்பொழுது நெருப்பு இரும்பு சொல்கிறது, நான் நெருப்பாக இருக்கிறேன், என்னை தொட்டால் சுட்டு விடுவேன் என்று சொன்னால் தப்பா இல்லையே? அதுபோன்று அல்லாஹ்வுடைய நூறிலே, அல்லாஹ்வுடைய அந்த ஆஷிக் ஹஸ்கிலே லைத்து விடுகின்ற பொழுது சில தன்மைகள் பிரதிபலிக்கும். ஆனால் அவை நிரந்தரமானவைகள் அல்ல, அது பிரதிபலிக்கும். ஆனால் அது நமக்கு வழிகாட்டுதலாகவும் அமைய முடியாது. அதே சமயத்திலே எந்த அளவுக்கு பணிவும் அடக்கமும் எவைகளெல்லாம் நமக்கு அகந்தையும் கர்வமும் மமதையும் உண்டாக்குகிறதோ, அந்த உணர்வுகள் வருகின்ற பொழுது அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கதறி, இது ஒரு நோய் சம்பந்தப்பட்ட இறைவரச்சாது, அகற்றி விடு, நீக்கி விடு, இதிலிருந்து என்னை காப்பாற்று என்று அல்லாஹ்விடத்தில் கெஞ்ச வேண்டும், கதற வேண்டும், பதற வேண்டும். இந்த நிலைப்பாட்டை உண்டு பண்ணிக்கொள்ள வேண்டும். அவன் எந்த வகையில் உலகத்தில் நீ நான் சிறந்தவனாக இருக்க முடியாது, மதுரை அமைச்சுள்ள அழைக்க இப்படி சொல்லுவாங்களாம். அந்த இதில் கூட சந்திராவில் பாருங்கள், பண்டைய நாளாக குணங்கட்டவன், ஒரு அற்பமானவன், அற்பமான அணியான், இப்படித்தான் சொன்னார்கள் என்றால் உண்மையிலேயே அவர்களது உணர்ந்தது ஒரு ஃபார்மாலிட்டிக்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் அல்ல. அவர்கள் அப்படியே அவர்கள் விளங்குவார்கள், அப்படியே அதை செய்வார்கள், உணர்ந்தார்கள். இதனால் நாம் எத்தனையோ சேவைகளை செய்து அவர் திறந்தனர், இவர் திறந்தனர், அவருக்கு அப்படி பண்ண இப்படி பண்ணணும், இப்படி பண்ணிக்கிட்டு போய் கடத்தில் நாம் எதுவுமே இல்லாமல் போய்விடக்கூடாது என்பதுதான் நம்முடைய நோக்கமும் இலக்கமாக இருக்க வேண்டும். இதோ அதர்த்தவர் பாபா ஃபாருக் பாபர்கள் இந்த முயற்சிகள்லாம் இதோ செய்கிறார்கள். என்றாலும் நேற்று இது ரிஃபா தரீக்காவுடைய மஜ்லிஸ் அங்கே காண எல்லாம் காதிரியா தரீக்கா சாதர் எல்லாத்தையும் எல்லாரும் வருவாங்க. மஞ்சள் செஞ்சுட்டு போவாங்க. அது மாதிரி நேற்று ஒரு மஞ்சள் செய்யறதுல 2 மணி ஆச்சு படுக்கிறதுக்கு. உடனே ரொம்ப சௌரியம் இல்லை எனக்கு, வந்து கூட அந்த மஞ்சள் சை பிடிச்சிருந்தா கொஞ்சம் நேரம் பேசிட்டு போயிடுறேன். இந்த பெரிய பிரசங்கம் செய்கிறவங்களாம் வந்திருக்காங்க, அஜர்த்து அந்த ஷக்கீல் மௌலானா மீரா அஜர்த்தெல்லாம் பெரிய பெரிய பேச்சாளர்கள்லாம் வந்திருக்காங்க. யாவங்களையெல்லாம் என்னென்ன பேச சொல்லுங்கள், நல்லா பேசுவாங்க வாங்க. சரி வந்ததுக்கு எனக்கு தெரிஞ்ச என்ன சொல்லிட்டு போயிடலாம் அப்படிங்க. ரொம்ப முடியலை அவளை காய்ச்ச சளி இதெல்லாம் முடியலை எனக்கு. இவ்வளோ நினச்சா அல்லா இப்படி திருப்பூர் போய் இப்படி ஒரு கொஞ்சம் பெரிய பிரயாணம் ஒன்று இருக்குது. கையில் அல்லா போதுமானவன் அருமையானவர்களே, நான் வந்து ஒவ்வொன்றையும் ஒரு 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 ஹவுஸ் தண்ணியிலிருந்து ஒரு தண்ணி இப்படி தட்டவளை இப்படி அசைஞ்சு 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 போய் கடைசியே போய் அடையுதோ, அதே போன்று ஒரு நாவியலே அல்லாஹ் என்று சொல்லுகிற பொழுது அது உண்மையிலே உணர்ந்த நிலையிலே யாரை கூப்பிடுகிறோம், பதுக்குருணி அதுக்குருவம் என்று சொல்லுகிறான், யாரை கூப்பிடுகிறோம்? தகுதியுள்ள ஒருத்தனை. இந்த உலகுக்கு நாம் வருவதற்கு காரண கர்த்தாவாக இருந்த அர்ஹமுர் ராஹிமீனை உண்மையிலேயே நெஞ்சுருக நெக்குருக நெஞ்சத்திலே நிலைப்படுத்தி தரிபடித்து அல்லாஹ் என்று அழைக்கிற பொழுது நிச்சயமாக அதற்கு மகத்தான ஒரு ஆற்றல் உண்டாகிய தீரும். அது அடிக்கடி இது திக்கிற செய்ய 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 எல்லா உலகம் அதுக்குலாம் எனக்கு மிதக்குறேன். அல்லாஹ்வுடைய எந்த அளவுக்கு சரதாக சொன்னார்கள் என்றால், ஒரு மனிதன் அல்லாஹ் என்று சொல்லுகின்றவன் இருக்கின்ற வரையிலும் உலக முடியாது என்றார்கள். இன்னும் ஒரு மனிதன் ஒரு அல்லாஹ் ஒரே சொல்லியிருக்கான் சொல்கிறான்,
இல்ல இவனுக்காக வேண்டி இவ்வளவு பெரிய உலகத்தை அழிப்பதை விட்டு நிப்பாட்டி வைத்திருக்கிறான் என்று யார் சொல்வது? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்ப நாமெல்லாம் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு சொல்லலாம், வாழ்க்கையில் குழப்பங்கள் வராது, நிம்மதி உண்டாகும், அமைதி உண்டாகும். அல்லாஹ் சொல்லுவதை போன்று அல்லாஹ் திக்ரில்லாஹி தத்மயின்னுல் குலூப், அல்லாஹ் என்னை நினைப்பதில் தான் உங்களுக்கு நிம்மதி இருக்கிறது என்று அல்லாஹ்வே சொல்லுகிறார். எனவே அதுக்கு ஒரு சில வரமுறைகள் நெறிமுறைகள் இருக்கிறது, அதன்படி ஒரு வழிகாட்டுதல் படி மீறில் நாம் சென்றால்தான் நமக்கு ஆன்மீக பலமும் பக்குவமும் பரிசுத்த தன்மைகளும் உண்டாகும். இல்லையே நாம் வழி தவறி விடுவோம். இந்த காலகட்டத்தை பாருங்கள், எல்லா வகையிலும் நமக்கு சோதனை. அதே சமயத்தில் உள்ளே இருக்கின்ற குழப்பவாதிகள், எத்தனை வகையான குழப்பவாதிகள், பரேலிவிகள், ஷியாக்கள், காந்தியானிகள், ஹாரதியாக்கள், நசரியாக்கள், எத்தனையோ பிரிவுகள் இன்னும் பிரிவுகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இந்த இளைஞர்களை வழிகெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இறைவனுக்கு உருவம் இருக்கிறது என்கின்ற அளவுக்கு அந்த மக்கள் ஈட்டெடுத்து செல்கிறார். ஒன்பதாம் லூயினுடைய அந்த மரண சாசனத்தினுடைய அந்த மரண ஓலையினுடைய சட்டத்திட்டத்தை யகுதி நசரானிகளால் நம்பவர்களை பயன்படுத்தி பணத்தை உள்ளே வீசி எறிந்து பயன்படுத்தி இந்த இளைஞர்கள் சிதைத்தும் பிரித்தும் கொண்டிருக்கிறார்கள். நல்லா விளைக்கிறது அதான் அதற்கு அப்போ தெளிவான ஆதாரம். அது மாதிரி தர்கா போகிறது, ஜியாரத்து போகிறது, ஹுப்பு நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகபத்து வைக்கிறதே அவங்களுக்கு பிடிக்கலையே, அவன் திட்டம் இதெல்லாம். இப்படி ஒன்றுக்கு ஒன்று உண்டான முக்கியமான தொடர்புகளை எல்லாம் துண்டிக்க வேண்டும் என்பதற்குத்தான் அவர்கள் தயார் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் அரசியல்வாதிகளாக எழுந்திருக்கவில்லை, குழப்பவாதிகளாக எழுந்திருத்தார்கள். பொருளாதாரம் சேர்ந்ததற்கு பின்பு பொருளாதாரத்தால் இவர்களுக்கு மத்தியிலே சண்டை வந்து ஒருவர் இன்னொரு அரசியல் பக்கம் செல்கிறான், இன்னொரு அரசியல் பக்கம் செல்கிறான். ஆக இவர்கள் மூலமாக உறுதி இஸ்லாம் வளர்ந்திருக்கிறதா, கொள்கை வளர்ந்திருக்கிறதா, இதெல்லாம் ஒரு பத்தாம் பத்திரிகைகள் ஏதோ ஒன்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு விளங்காத்தனை. அவர்களுக்கு நாம் அனுதாபப்படுவோம். ஹசரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கர்பலாவில் நின்று கொண்டு முடிவாக சொல்லுகிறார்கள், இதோ பாருங்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஒரு பொருளை விட்டு சென்றிருந்தால் இது எங்களுடைய நபி விட்டு சென்ற பொருள் அல்லவா என்று அதன் மீது மரியாதை வைத்திருப்பார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஒரு குச்சியை அசா விட்டு சென்றிருந்தால் இது எங்களுடைய நபி விட்டு சென்ற பொருள் அல்லவா என்று அந்த மக்கள் பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள், அதுக்கு மரியாதை செய்வார்கள். நானுமோ உங்களின் நபியினுடைய திருப்பேரராக இருக்கிறேன், என்னை அறுத்து ரத்தம் பார்ப்பதில் எந்த அளவுக்கு துடிக்கிறீர்கள்? அல்லாஹ்வினுடைய பெயரோடு எனது பாட்டனாரின் பெயரை இணைத்ததால் தானடா நபியினுடைய பேரரை அழித்து கருவறுத்து ரத்தம் பார்ப்பதிலே துடித்து கொண்டிருக்கிறீர்களே. இதோ வாருங்கள், நான் கட்டியிருக்கிற தலப்பாக இருக்கிறதே இது என்னுடைய பாட்டனார் நாயி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டிய தலப்பாயாகும். இந்த தலப்பாகிக்கு முன்னால் உங்களுடைய வாளை உயர்த்துவதற்கு எப்படி மனம் துணிந்தீர்கள்? எப்படி உங்களுக்கு மனம் வந்தது? இதோ வாருங்கள், என்னுடைய கையில் கத்தி இருக்கிறதே இந்த கத்தி எனது தந்தை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பயன்படுத்திய கத்தியாகும். இந்த கத்தி அவர்கள் எதற்கு பயன்படுத்தியிருப்பார்கள்? குஃபார்களுடைய வாளோடு மோதுவதற்குத்தான் பயன்படுத்தியிருப்பார்கள். இணை வைக்கின்றவர்கள் வாளோடு மோதுவதற்குத்தான் பயன்படுத்தியிருப்பார்கள். அந்தோ பரிதாபம், நீங்களும் கலிமா சொன்னவர்கள் என்றுதானே சொல்கிறீர்கள். கலிமா சொன்னவர்களின் வாளும் கலிமா சொன்னவர் மற்றொரு வாழும் மோதுகின்ற பொழுது அது எப்படி உங்களால் நிர்ணயிக்க முடிகிறது? அந்தோ பதவி போகம் என்றும், இப்படி பதவி பதவி என்று எங்கும் பதவி எதிரும் பதவி அனைத்தும் பதவி என்று ஒரு வெறி பிடித்து அவர்கள் மக்களை அழித்தொழித்து எத்தனை பேர் செத்து தொலைஞ்சாலும் சரி எனக்கு ஒரு பதவி வேண்டும் என்று அரசியல்வாதியை போன்று எல்லா நிலைகளிலும் இறங்கிவிட்டார். இந்த பதவி தான் இப்போ வீணா போய் சீரழிஞ்சு கிடக்கிறது. எதுபடி தான் எந்த அதுகளும் இல்லை. ஹஜரத் ஹாலித் அது மாதிரி ஒரு நிலையை உண்டு பண்ண முடியுங்களா? ஹாலித் பின் வலீத் இருக்காங்களே, ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு போர்க்களத்தில் பங்கு பெறுகிறார்கள். 4000 சஹாபாக்கள் போனாங்க. இந்த 4000 சஹாபாக்கள் 3600 சஹாபாக்கள் ஷஹீத் ஆயிட்டாங்க. மிஞ்சி இருந்தவங்க 400 பேர். இந்த 400 பேரை வைத்து கொண்டு ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 40000 பேர்களை வென்றார்கள். அடுத்து செல்கின்ற பொழுது ஒரே வெற்றி தான், அவர்கள் தோல்வி முகமே கண்டதில்லை. இப்படியே இவர்கள் ஹுரா தஜ்லா இது போன்ற பல பகுதி வெற்றி வாய் சூடிக்கொண்டு செல்கின்ற பொழுது மூத்தா என்ற ஒரு இடத்தில் போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். நப்சு என்றால் என்ன,
நப்சை எப்படி பக்குவப்படுத்தி வைத்திருக்க வேண்டும், அது எந்த அளவுக்கு தாழ்மைப்படுத்த வேண்டும், கட்டுப்பட்டு போக வேண்டும் என்பதற்கு ஒரு சிறிய உதாரணம் சொல்லி படித்து விடுகிறேன். சென்றார்கள். அப்பொழுது இவர்கள் வீரமாக போர் செய்து கொண்டிருக்கிற தருணத்திலே ஹசரத் உமரே ஃபாருக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்பவர்கள் ஆட்சி காலம், அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். அபு குதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்பவர்களுக்கு அந்த கடிதத்தை கொடுத்து அனுப்பி ஹாலித் பின் வலீதை பதவி நீக்கம் செய்து அவரை சிப்பாயாக ஆக்குங்கள், நீங்கள் அந்த பதவியின் மீது குதிரும்பியது, நீங்கள் தளபதியாக இருங்கள் என்று அந்த ஆக்குங்கள் என்றும் கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. போர் செய்து கொண்டிருந்த ஹாலித் பின் வலீத் அவர்கள் அந்த கடிதத்தை பார்க்கிறார்கள். பார்த்தவுடன் என்ன செய்கிறார்கள், ஒரு பெரிய மாபெரிய வீரர், தோழிமுகமே காணாதவர்கள், உடனே கீழே இறங்குகிறார்கள். இவர்களை மேலேற்றிக்கு அமர வைத்து அபு குதைஃபா அவர்கள் என்னை விட ரொம்பவும் நல்லவர், மாபெரிய வீரர், இறைவனுடைய போர்வாள் என்றெல்லாம் பேர் வாங்கப்பட்டவர், பிரசித்தப்பட்டவர் என்றெல்லாம் ஒரு உயர்த்தி சொல்லி அந்த குதிரை மீது அமர்த்தி விட்டு கீழே இறங்கி விடுகிறார்கள். இறங்கி சாதாரணமான ஒரு சிப்பாயாக இருந்து போர் செய்கிறார்கள். இவர்கள் எந்த அளவுக்கு ஆன்மீகத்திலே பக்குவம் உள்ளவர்கள் என்றால், ஹுரா என்ற அந்த இடத்திற்கு வருகின்ற தருணத்திலே அந்த எதிரிப்படை தளபதி சொல்லுகிறான், ஹாலித் அவர்களே, உங்களை என்னால் வெற்றி கொள்ள முடியாது, என்னுடைய சரணாகதியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்படி ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இதை கையில் வைத்திருக்கின்றேன் விஷம், இதை குடித்து நான் இறந்து விடுவேன் என்று அவன் சொல்லுகிறான். அப்பொழுது ஹாலித் பின் வலீத் அவர்கள் சொல்கிறார்கள், அப்படி என்ன, இந்த விஷத்தை காட்டி என்னை அச்சுறுத்தாதே, நான் நாடு பிடிப்பதற்கோ காடு பிடிப்பதற்கோ வரவில்லை, நான் கொண்டு வந்திருக்கின்ற கொள்கையை பார், எனவே அந்த கொள்கைக்குரியவனுடைய பெருநாமத்தை சொல்லி எந்த நஞ்சை வைத்து விஷத்தை வைத்து நீ அச்சுறுத்துகிறாயோ அதை நான் பருகினேன் என்றால் என்னை அது ஒன்றும் செய்யாது, வேறென்றால் குடு குடித்து காட்டுகிறேன் என்று உள்ளே குடித்தார்கள். அவர்கள் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அந்த அளவுக்கு ஆன்மீகத்திலும் அகத்திலும் ஆற்றலும் தெளிவு பெற்ற அவர்களை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் பதவி நீக்கம் செய்து சாதாரண சிப்பாயாக வழி நடத்தினார்கள். அந்த போர் முடிந்ததற்கு பின்பு மதினாவுக்கு வருகிறார்கள். ஹாலித் பின் வலீத் அவர்கள் வந்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களை பார்த்து, நீங்கள் ஏன் என்னை பதவி நீக்கம் செய்தீர்கள் என்று கேட்கவில்லை, ஆனால் ஒன்றையும் மட்டும் கேட்கிறேன், நான் ஏதோ தப்பு செய்தேனா, தவறு செய்தேனா, போர்க்களத்தில் தாறுமாறாக தப்பிதமாக நடந்து கொண்டேனா, எனவே அப்படி நடந்திருந்தால் மீண்டும் அந்த தவறு வராமல் இருப்பதற்கு என்னை பாதுகாத்துக் கொள்வேன் அல்லவா, அதற்காக திருந்திக் கொள்வேன் அல்லவா, அதற்காக கேட்கிறேன் என்பதாக கேட்டார்கள். அதற்கு உமர்வழியந்தாகத்தான் அன்னவர் சொன்னார்கள், நீங்கள் எதற்காக வாலி எடுத்து சென்றீர்கள், அல்லாஹ் ஏகன், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஆற்றல் மிக்கவன் என்றால் அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்காக, அல்லாஹ்வை எடுத்து உணர்த்துவதற்காக வேண்டிய அல்லவா சென்றீர்கள். ஆனால் மக்கள் என்ன சொல்லுகிறார்கள், ஹாலித் போனால் வெற்றிதான், ஹாலித் போனால் வெற்றிதான் என்று உங்களை புகழ ஆரம்பித்து விட்டார்கள். நீங்கள் வாளை உயர்த்தியது எதற்கு, தோளை நிமிர்த்தியது எதற்கு, அல்லாஹ்வை ஒருவன் ஏகர் என்று அல்லாஹ்வை பெரிதுபடுத்துவதற்காக. ஆனால் இவர்கள் என்ன செய்து விட்டார்கள், உங்களை பெரிதுபடுத்துகிறார்கள், உங்களுக்கு உங்களை நீங்கள் இல்லாவிட்டால் வெற்றி இல்லை என்கின்ற அளவுக்கு அல்லாஹ்வை மறந்த நிலையில் அவருடைய வார்த்தையும் வாக்கு வாதங்களும் இருக்கிறது. அதனால் தான் பதவி நீக்கம் செய்தேன் என்று சொல்கிற பொழுது சரியாக செய்தீர்கள் என்று சொல்லிவிட்டு அமர்ந்தார்களாம். சாதாரணமான ஒருவனை வைத்துக் கொண்டு அல்லாஹ் பெரிய வெற்றி கொடுக்க போதுமானவனாக இருப்பான். எனவே எங்கும் அல்ல, எதிலும் அல்ல, அனைத்திலும் அல்ல என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் கொண்டு வந்தார்கள். இது எந்த சமயத்திலும் அல்லாஹ்வை மறந்த நிலையில் ஒரு மூச்சும் சென்று விடக்கூடாது, ஒரு செயல்பாடும் இருந்து விடக்கூடாது. அதற்குத்தான் ஒவ்வொரு அசைவிலுமே கொட்டாவை விட்டாலும் அல்லது திம்மல் வந்தாலும் பேசினாலும் சிரித்தாலும் ஒரு கலாகாஜ்யத்துக்கு போனாலும் கூட துவா, கலாகாஜ்யத்து இருந்து விட்டு வந்தாலும் அதற்கும் துவா, ஒரு செருப்பை மாட்டினாலும் கூட துவா, ஒரு துணி கிழிந்தாலும் கூட துவா, இன்னால ராஜீவ் தும்மல் வந்தால் அல்ஹம்துலில்லாஹ். இப்படி எல்லா நிலைப்பாடுகளிலுமே அல்லாஹ்வை மறந்த நிலையில் நீ வாழாதே, அப்படி ஒரு வாழ்க்கை இருந்தால் அது உனக்கு பறக்கத்தாக அமையாது. அதே சமயத்தில் உடலை எப்படி பராமரித்துக் கொள்கிறாயோ அதே போன்று உடலை இயக்குகின்ற உயிரை நீ பராமரித்துக் கொள், அதை ஒரு சக்தியாக நினை. அதிலும் உடம்பில் நோய்கள் பரவுவதை போல தீமைகள் பரவும், இதயத்தில் பரவும், அவற்றையெல்லாம் தடுத்து சரிப்படுத்தி ஒரு முறைப்படுத்துவதற்கு ஆன்மீக வாழ்வு தேவை.
அதனால் ஒருவரை குறை சொல்வது புறம் பேசுவது அப்படி இப்படி என்றால் நினைப்பது இவற்றையெல்லாம் தூரம் தூக்கி எறிந்துவிட்டு நிச்சயமாக அல்லாஹ்வை எப்படி விளங்குகின்றோமோ அப்படி ரிஸ்க் கொடுக்கிற திட்டத்தை எப்படி சொல்றான், வெறும் பணம் பணம் என்பது மட்டும் இலக்காக இருக்கக்கூடாது. உமை இத்த வக்கல் அல்லாஹ் இப்போ ஹஸ்முஹு. இன்னொருத்தர் சொல்றான், வல்லாஹு இருசுக்கு இமயஷாவு எக்கதிர், சிலர்களுக்கு ரிசுக்குகளை விரித்து கொடுக்கிறான், வரையறுத்து கொடுக்கிறான். இன்னும் சிலர்களுக்கு வல்லாஹு இருசுக்கும் ஐயஷாபி கைரி ஹிசாப், சிலர்களுக்கு கணக்கில்லாமல் கொடுக்கிறான். இன்னும் சிலர்களுக்கு அமை எத்தக்கில்லாஹி ஜல்லு மஹரஜம் இருசுக்குகும் இன் ஹைதுலாய் அல்தசீப். தக்வா என்பது அவர்களிடத்தில் எந்த அளவுக்கு அனுஷ்டிக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு நினையாத புறத்தில் அல்லாஹு தஆலா வாரி வழங்குகிறான். மனிதனை தவிர்த்து உலகத்தில் இருக்கின்ற எல்லா ஜீவராசிகளும் சம்பாதித்து கடைவித்து வர்த்தகம் செய்தால் வாழ்கிறது இல்லையே, மனிதன் ஒருவர் மட்டிலும் தான் வாழ்கிறார். அதே சமயத்திலே அது அல்லாஹ்வுடைய நினைப்பு கலந்த வாழ்க்கையாக இவன் ஆக்கி கொள்ளாததால் தடுமாறி செல்கிறான், தடமாறி செல்கிறான், எங்கோ சென்று விடுகிறான். இதைத்தான் மௌலானா ரூமி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிற பொழுது, ஒரு பறவை வேலை வானோங்கி பறக்கிறது, ஒரு வேடுவன் அந்த பறவை எய்கின்ற அம்பு எடுகின்ற வேடன் இருக்கிறானே, அவன் பறவை அம்பை கொண்டு எறிவதற்கு பதிலாக பறவையினுடைய நிழலை எரிந்து கொண்டே செல்கிறான். கடைசியில் அம்பு முடிந்து விடுகிறது, இவனும் மயக்கமுற்று விழுந்து விடுகிறான். அதுபோன்று அல்லாஹ் கொடுத்த அனைத்துமே அல்லாஹ்வை குறிவைத்து அல்லாஹ்வை அடைவதற்க அல்லாஹ்வுடைய படைப்பாக இருக்கின்ற நிழலை போட்டிருக்கின்றது. உலகத்தை பார்த்து இப்படி அதை அடைவோம் இதை அடைவோம் என்று சென்றே வாழ்க்கை வீணடித்து வரைமையாகி வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார் என்று சொல்கிறார்கள். எனவே அருமையானவர்கள், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு அகத்திலே தெளிவையும் ஒளிவையும் தந்து ஆன்மீகத்தில் ஆற்றலையும் பரிபக்குவத்தை பரிசுத்த தன்மையும் தந்து ஒன்றை ஒளிந்தாலும் மன தூய்மையாக ஒரு அதாவது ஒரு ஒரு நடிப்பான வார்த்தைகளாக இல்லாமல் உண்மையாகவே பழகுங்கள். அவுளியாக வேண்டும்னா உண்மையாக வாழுங்கள். அடுத்தவர் நாம் அவுளியா என்று சொல்லி என்னவாக போகிறது, உண்மையிலே அவுளியாக போ. அல்லாஹ் வழித்தால் உண்மையிலே அலை, நிச்சயமாக அல்லாஹு தஆலா அருகில் இருப்பார். எனவே அனைத்திலும் அல்லாஹ்வினுடைய நினைப்புடன் கூடிய வாழ்க்கையாக நமது குடும்ப சூழ்நிலைகளை பெண்ணு பிள்ளை பிள்ளை ஊட்டிகளை ஆக்கிக் கொள்கின்ற பொழுது நிச்சயமாக நமக்கு மகத்தான வெற்றி இம்மையிலும் அருமையிலும் கிடைக்கும். அல்லாஹ் ஜல்லஷானுத்தார் நமக்கு நல்லொருள் பாணிப்பானாக, நமது நல்லொருள் நாதாக்கனுடைய நல்லாசை நல்லாசையுடன் இந்த நிகழ்ச்சி இன்னும் தொடர்ந்து வருட வருடங்கள் அவர்கள் ஃபாரூக் அவர்கள் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுத்தார் அவர்களை காய்ச்சி போட்டு மீண்டும் இந்த பணிகளை தொட்டு தொட்டு இன்னும் நல்ல முயற்சி பண்ணலாம். முயற்சி பண்ணால் இதெல்லாம் வந்து ஒருத்தர் பாருங்கள், மற்ற ஆன்மீக இடங்கள்லாம் இதுக்கெல்லாம் பாருங்கள், மற்ற சமயத்தை சேர்ந்தவர்களையெல்லாம் பாருங்கள். எனவே இப்படி ஒரு அமைப்பு இருப்பது, இப்படி ஒரு மாணவர்கள் கூட்டுவது இன்னும் சிறப்பாக கூட்டுக்கிட்ட பொழுது எல்லாம் ஒரு பயனை அடையலாம். அதே சமயத்திலே இங்கு ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயம் என்கின்ற பொழுது அதற்கு சொல்வார்களாம், இது சாப்பிடுகின்ற இடமே தவிர பேசுகின்ற இடமல்லவென்று. பிரியாணி 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 என்று சாப்பிட்டு பிரியாணி சிறப்புகளை சொல்லிக்கொண்டே இருப்பதை விட பிரியாணி சாப்பிடுவது தான் சிறப்பு என்று சொல்வார்களாம். அதே போன்று பற்றி சொல்லிக்கொண்டே இருப்பதை விட அமல் செய்வது, அமல் இல்லாததனுடைய இல்புகள் எந்த பயனையும் தராது. ஒன்றை பற்றி ஹசரத் உமரே ஃபாருக் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் சூரத்துல் பக்ராவை 12 வருடங்கள் ஓதியிருக்கிறார்கள். காரணம் என்ன, ஒரு ஆயத்தை ஓதுவார்கள் அதன்படி அமல் செய்வார்கள், அடுத்த ஆயத்தை ஓதுவார்கள் அதன்படி அமல் செய்வார்கள். இப்படி அமல் இல்லாமல் வார்த்தைகளை மட்டும் விரயமாக்கி வார்த்தைகளால் மட்டும் சென்று பேசி விடுவதை விட செயல்பாட்டிற்குள்பட்டவர்களால் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் ஒவ்வொரு திக்ருகளை சொல்கிற பொழுதும் அதனுடைய ருசி நம்ம நாவுக்கு தெரியும், கல்புக்கு தெரியும், நமது ரூஹுக்கு தெரியும். அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக.